United States of America. உலக நாடுகளின் உச்சக்கட்ட நாடு. நாகரிகம், கலாச்சாரம், அது இதுன்னு எல்லா வகையிலும் முந்திக்கிட்டு நிற்கிற அழகு தேசம். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது பார்க்கணும்னு துடிக்கிற அற்புத பூமி. இங்க மொத்தம் 40 கோடி பேர் இருக்காங்க. அதுல 25 லட்சம் பேர் இந்தியாக்காரங்க, குறிப்பா 3 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்காரங்க. அதுல ஒருத்தன் தான் நம்ம ஹீரோ கார்த்திக். கார்த்திக் நடராஜன், ப்ராஜெக்ட் லீட். கை நிறைய சம்பளம், எப்ப பார்த்தாலும் வேலை வேலை. எப்ப தூங்குறான், எப்ப எழுந்துக்கிறான்னு அவனுக்கே தெரியாது. அவனுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அவனோட அம்மா தான். கார்த்திக் அண்ணா. சொல்லுமா. அப்பா கிட்ட 14ஆம் தேதி கல்யாணத்துக்கு 12ஆம் தேதி தான் நீ ஆத்துக்கு வரேன்னு சொன்னியாமே. இல்லமா, அடுத்த ப்ராஜெக்ட்க்கு ஆக்சுவலி 10ஆம் தேதி ஒரு ஃபைனல் மீட்டிங் இருக்கு. என்னடா இன்னும் ப்ராஜெக்ட் 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 னு உயிரை விட்டுட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்மா? 10ஆம் தேதி நீ ஆத்துல இருக்கணும். சரிமா. போட்டோ அம்ச்சனே பாத்தியா? நேத்துக்கே அம்ச்சது. நீ பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவேன் நினைச்சே இன்னும் பண்ணல. சரி, இப்ப பாக்குறமா. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேனே, அவள அமெரிக்கால தான் இருக்கா. உனக்கு பிடிச்சிருக்காமா? ரொம்ப சந்தோஷம்டா கண்ணா. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. இவர் தாங்க குரலரசன். எல்லாரும் செல்லமா மாம்ஸ்னு கூப்பிடுவாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா வந்த தான் காதலியை தேடி வந்தவருங்க. இன்னமும் தேடிக்கிட்டே இருக்காருங்க. என்னடா எங்கேயோ பார்த்த மாதிரி கேட்ட மாதிரி இருக்கா? ஆமாங்க, இவர் ஸ்டோரியை பார்த்து தான் அவர் படம் எடுத்ததா இவர் சொல்லிக்கிட்டு தெரியுறாருங்க. பேசிக்காவே இது டெலிட் பண்ண வேண்டிய ஃபைலுங்க. இவர் பேர் சீதாராம் கேசரிங்க. ஜீசஸ் அல்லா ராமருக்கு ஒத்துமை என்னன்னு கேட்டா எல்லாருமே கவர்மெண்ட் ஹாலிடேல தான் பிறந்தாங்கன்னு சொல்ற பயங்கரமான அறிவாளிங்க. இது ஒரு கான்ஃபிடென்ட்டான கன்ஜூஸுங்க. இவர் பேரு சுரேஷ். கார்த்திகோட பக்கெட்டுங்க. பந்தா பரமசிவங்க. எதுவுமே இல்லாம இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது இவரோட பாலிசிங்க. சிம்பிளா சொல்லணும்னா இவர் ஒரு சோக்காலிங்க. இவர் பேரு துரைராஜ். அன்லாக் பண்ணாத ஐபோனுங்க, இருந்தும் இல்லாத மாதிரி. 75. இந்த மாசம் கடைசி ஆகட்டும், அப்ரைசிங்ல போட்டு உன்னை பம்படிறேன். ஐயோ, என்ன மாம்ஸ் வேற நேரத்துல என்ன பண்றீங்க? இத வந்துட்டாரு. இவரால இன்னும் எத்தனை பில் கேட்ஸ் உருவா போறேன் தெரியல. டேய், நானே பயங்கர மென்டல் டென்ஷன்ல. எதுக்கு மாம்ஸ்? எல்லா கல்யாணத்துக்குமே நெட்ல தான் நான் அச்சதை போடுவேன். ஓ கல்யாணமா அதே மாதிரி. அதுல என்ன இருக்கு மாம்ஸ்? நானும் மெயில தான் தாலி கட்டணும்னு நினைக்கிறேன். விட்டா நீ மெயிலே எல்லாம் முடிச்சிடுவேன். முதல்ல கிளம்பு நீ. டேய், உன் கல்யாண போட்டோ எல்லாம் பேஸ்புக்ல அப்லிங் பண்ணி மாம்ஸோட லைக் டிமாண்ட்ஸ் பத்தி தெரியல. சலோ கல்யாணம். நீ ஏன் சிரிச்ச? அடுத்த வாரம் உன்னை டிஸ்மிஸ் பண்ண போ. போ போ. யூ ஆல்சோ கெட் அவுட். திங்க் ஐ ஹவ் எக்ஸஸ் ஆஃப் பிரெயின் ஃபார்மேஷன். இந்த வழியிற மூளைய நாசாக்கு வித்துட்டோம்னா நம்ம இந்தியாவோட பாதி பிரச்சனை முடியுது. வாங்க மாமா. ரொம்ப சந்தோஷம். என்னதான் கோடி கோடியா பணம் இருந்தாலும் கல்யாணத்தை மண்டபத்துல வைக்காம உங்க தாத்தா பாட்டி வாழ்ந்த வீட்டுல வச்சிருக்கோ இல்லையோ? சம்மந்தி மாமா, கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க தான் உங்க பேரன் கல்யாணத்துக்கு முன்னாடி வரணும், இப்படியா லேட்டா வருது? என்னமா பண்றது, வயசாயிடுத்து, உடம்பு கேக்குறதோ? உங்களை பாக்குறதுக்கு புதுசா இருக்கு. பொண்ணாத்துக்காரர் தானே? என்ன சின்ன பொண்ணு கிட்ட பள்ளிப்பே? அங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு அவாவா தவிச்சுட்டு இருக்க, நீங்க என்ன அட்டடிச்சுட்டு இருக்கியா? மாமி உன்னை தண்டம் தண்டம் சொல்றது சரியா தண்டா இருக்கு. போ ஜோலியா பாருப்பா.
மாப்பிளையோட மாமா கல்யாணம் ஆயிடுது ஆனா குழந்தை இல்ல. அவ உங்ககிட்ட கேட்டாளா என்னோட ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாம்? அவ கேட்டாளா ஏன் தேவையில்லாம வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்க? நன்னா நாலு சட்டி பழையதையும் எரிச்சு குழம்பையும் தின்னுட்டு மூஞ்சி நன்னா வீங்கி போய் தெரியுது. போ போ ஜோலியை பாரு போ. சகுனம் சரி அப்புறம் செக்கோல கேட்ட வளர்ந்துருக்கான். அவ அத்தானா? நான் அத்தி பேர். என்ன சின்ன பொண்ணு பேசிட்டு போய் வேலையை பாருங்க. வாங்க வாங்க பாத்து போடி எருமை. எங்காத்து மாமி அப்பப்ப வர சுனாமி. பேஸ் 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 மாமா செம்பெடுங்கோ. இந்தடா தேங்க. இதெல்லாம் மாமா செம்பெடுங்கோ. என்னடா செம்பே? இந்த மணி மணி இல்ல மாமா செம்பெடுங்கோ. ஏடா இதெல்லாம் முதல்ல சொல்லப்படாத அபிஷ் கேக்க கூட தெரியறதா பா. கத்தி கத்தி பிராணம் போயிருது. காது கேட்காது போய் வேலை பாருங்க. ஆஜுஷேஷ்ராங்கம் ஒரு இன்ச் அசையப்படாது. அத்தை கேப்பா இத்தை கேப்பா அத்தை தரேம்பா இத்தை தரேம்பா நகரவே படாது. மணலை கயிறை திரிக்கிறேம்பா மலையை நகர்த்தி வைக்கிறேன்பா வானவில் தோரணம் கட்டுறேன்பா காதலே வாங்கப்படாது. ஏனுகள் என்னடா கேட்குறேனுமோ கண்ணை சிமிட்டு உட்காந்துருக்க கேட்க மாட்டியா? நானே சொல்கிறேன் நாமெல்லாம் மாப்பிள்ளை ஏற்றுக்காரன். நான்லாம் எப்படி இருந்தேன் தெரியுமா? சிங்கம் சிங்கம்டா. அதான் தெரியும். உன்னை இங்கே யாரும் வெத்தலை பாக்கு அடிச்சால இருமடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? சின்ன பையனா லட்சணமா வெளியே போய் கோலி அடிப்போ. இந்த அவுட்டான பேட்ஸ்மேன் யாரை பார்த்தா அவுட்டான பேட்ஸ்மேன் ஓங்கி அரைஞ்சானா கொட்டாய் விட்டுவ தெரியுமா? நான்லாம் எப்பவுமே அவுட் ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேன் டா. இப்போ நின்று விளையாண்டா ஒரே பால்ல ஆஃப் செஞ்சுரி ஃபுல் செஞ்சுரி அடிப்பண்டா. வர வர மயிர் நிப்பின் வாழ கவரிமானார் உயிர் நிப்பர் மானம் வரினா உள்ளது ஞாபகம் வச்சுக்கோ. என்ன வந்தேள் மண்ணாந்தேட்ட நிக்கிறேள் அழைக்க வேண்டாமா? என்ன ஒரே போன்லயே எல்லாத்தையும் முடிச்சுக்கறா. அந்த காலத்துல முகத்தை பார்க்க கஷ்டப்பட்டிருந்தா 10 15 பத்து ஆகும். நீ கூப்பிடு அத்தான். என்னது அத்தான் பொத்தான்? வேற வேற வேடு வேற ட்ரெண்ட் வேற மாடுலேஷன் இதெல்லாத்தையும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்படி கூப்பிடு சுவாமி. 1950ல எங்க ஊர் டென்ட் கோட்டாயில பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்த மாதிரி இருக்கு. சுவாமி பூதோன்ட்டு ஏன் சம்சாரம் எல்லாம் என்ன எப்படி அழைப்பா? ஒரு தரம் கூப்பிடு பாப்பா. ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கா நாளைக்கா? கும்பு இருக்கிற மாட்டு ஜல்லிக்கட்டுக்கு போச்சா கோழி கூட விட்டுட்டு எழுதுதான். நான் மட்டும் ஃபர்ஸ்ட் நைட்ல டைவ் அடிக்காம இருந்திருந்தா என் ரேஞ்சே வேற. காலம் கடந்த ஞானோதயம் பூச சொன்னா பொட்டு வைக்கிற இடா கை நிறைய அள்ளி பூசு. நான்லாம் அந்த காலத்துல எங்க ஆத்துக்காருக்கு அள்ளி பூசினேன் பாரு. அப்ப பூசினது என்ன அலம்புவே இல்ல போல இருக்கு. ஏமாமா எதுக்கு இதெல்லாம்? அது எதுக்குன்னா ஆண்டி கேட்டுக்கு அம்பரம் கணக்கு. ஏன் இந்த கேள்வி நீ அவங்கிட்ட போய் கேக்குறேன்? இல்ல கொஞ்சம் அறுக்காம சொல்லுவானேன்னு அறுத்து சொன்னாலே நமக்கு புரியாது. மரமட்டேன் இதெல்லாம் அந்த காலத்துல இருந்து பரம்பரை பரம்பரையா வந்துட்டு இருக்கிற சடங்கு சம்பிரதாயம். இதெல்லாம் பண்ணிவிட்டு வாழ்க்கையை தொடங்கினாதான் பொண்ணு மாப்பிள்ளையும் சகல ஐஸ்வர்யங்களோட சந்தோஷமா சௌக்கியம் இருப்ப அப்படின்னு பெரியவா வரமுறைப்படுத்தி வச்சிருக்கா. அங்க போய் முட்டி நிக்கப்படாது ஜெட்டு வேகத்துல போகணும். ஆமா போட்டு போட்டு
நன்ன படி நால அந்த காலத்துல எப்படி புடிச்சிருக்கேன் தெரியுமா இல்ல இருக்கா இன்னும் நல்லா இரு விடாதே பரிசுத்தல மேக்கறதே விடாதே சொல்றடா அப்பா நன்ன படி இங்க வா அப்படி 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 நான் கிட்டி கூடே அப்பதா அப்பதா கவுந்துட்டடா ஆமா மார்க்கு பக்கம்லாம் சொல்லி கொடுத்தீல ஃபர்ஸ்ட் நைட்ல நடந்து கொள்வது எப்படினு ஃபேமஸ் ரைட்டர் எழுதின புக் வாங்கி வச்சிருக்கேன் விட்டா படிக்க வச்சு பரிச்சை எழுத சொல்லுவீங்க போல இருக்கு காயத்ரி இந்த ஜலத்தை கொண்டு போய் பார் ரூம்ல வெச்சிட்டு வந்துடு நான் காதலின்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே இரே பா எம்பர் அடலாம் போட்டு எங்க போறப்பட்டே மாமி இந்த ஜலத்தை பார் ரூம்ல வெச்சிட்டு வர சொன்னா பார் ரூம்லயா ஜலமா போ 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 டைம் எடுத்து குழந்தை முகத்துல வெக்கத்தை பாரு நமக்கு தான் நடந்ததே கா அதல்ல இல்லையா அதான் வெளியில நச்சின் சவுண்ட் கேட்டுச்சு அது அந்த ரூம் வாஸ்து சரியில்லை வாஸ்தெல்லாம் நன்னாதான் இருந்துச்சு நேக்கு வாச்சதா சரியில்லை இருக்கறவா அள்ளி முடியறா உங்களுக்கு என்ன வந்துச்சு நன்னா போத்தின்னு தூங்குங்க போங்க நன்னாதா இருக்கா புஷ்க்கு ரெண்டு பொண்ணுங்க கிளிண்டனுக்கு ரெண்டு பொண்ணுங்க இப்ப இருக்கற ஒபாமாவுக்கு ரெண்டு பொண்ணுங்க இவா யாருக்குமே வாரிசே கிடையாது இவா எப்படிடா வாரிசு அரசியல் பண்ண போறா மாமா அங்க நம்ம ஊர் மாதிரி குடும்ப குடும்பம் அரசியல் பண்றது இல்ல அதனாலதான் அவ அந்த லெவல்ல இருக்கா நாம இந்த லெவல்ல இருக்கோம் கார்த்திக் ஒபாமா இந்தியாவுக்கு எப்படா வரார் எனக்கு தெரியல மாமா வேணும்னா அங்க போயிட்டு நான் போன் பண்ணி சொல்றேன் இல்ல மெயில் அனுப்புறேன் என்னோட அனுமானப்படி ஒபாமா இந்தியன்ஸுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பார் கரெக்ட் காலையில சாம்பார்ல உப்பு இல்ல சட்னில உப்பு இல்ல ராத்திரில எப்படியோ கோல்மால் பண்ணி சமாளிச்சுட்டால வாழ்க்கை நெஞ்ச நிமித்து சும்மா கிரேக்க வேற மாதிரி நீ ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்ல நுழையும் போது பொண்ணு புரியலங்கிட வேண்டாமோ என்ன மாமா சொல்றீங்க அப்படி கேளு சொல்றேன் என் குருநாத வாத்சாயனன் ஒருத்தன் தான் அவ காம சூத்திரம்னு ஒரு புக் எழுதிருக்கான் படிச்சிருக்கிய அபிஷ்டு அமெரிக்காவில் அதெல்லாம் எங்க கிடைக்க போறது அவ கையில மோதிரம் போட்டுருக்காங்க அந்த மோதிரத்தை தொடுற மாதிரி விரல பிடிச்சிருக்கான் மாமா வளையல் விட்டுருக்க பாரு அந்த வளையல தொட்டு பாக்குற மாதிரி அவ கையை பிடிக்கணும் அதே நேரத்துல நம்ம விரல் அவ இடுப்புல இடிக்கணும் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு மாமா நீங்க தூங்குங்க நான் போறேன் குட் நைட் மாமா டெய்லி தான் தூங்குறாரு நீ சொல்லி தான் தூங்க போறாரா ஒரு நல்ல அட்வகேட் கிடைச்சாருன்னு வச்சுக்கோ உன்னை கொண்டுடுவேன் நீ காம் ப்ளீஸ் மாமா அட போ புடி புடியா சாபம் பண்ற சண்டால குத்துக்கலாட்ட நிக்கிறானே உட்காருங்க கார்த்திக் நீங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களே மாமி சொன்னா இல்ல வரவழியில பட்டாபியும் அத்தின் பேரும் மடக்கி அவளுக்கு வேலை இல்ல மடத்தனமா ஐடியா கொடுத்தாளக்கு ஐயோ அப்படி ஏதும் இல்ல சும்மாதா மாமி ஏதோ சொன்னாளா அவ மாமி அவகிட்ட என்ன சொன்னாளோ அதத என்கிட்டயும் சொன்னா அவ மாமி என்ன சொன்னா அத அவளோட மாமியாண்ட கேக்கணும் ஓ மோதிரம் ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆமா நாத்தள்ள தம்பு சட்டியில வாங்கினது வளையல் ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆமா இதோ நாத்தள்ள தம்பு சட்டியில வாங்கினது தான் அங்கதானே செய்கூலி சேதாரம் கிடையாது செய்கூலி இல்ல சேதாரம் இனிமேதானே
தெரியும். ஓ. உன் பட்டு சேலை நல்லா இருக்கு. அது நாதல தம்பிச்சட்டில வாங்குனதா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எந்த காலத்துல கார்த்திக் நாதல தம்பிச்சட்டில சேலைய வித்தா? உங்க பிரச்சனை என்ன? என்ன கட்டிக்கணும். அதுக்கு தானே அனுப்பினா? ஏனா நாளை எடுத்தனா காபி சாப்பிடுங்க என்ன இது அந்த மஞ்ச மடி சார் கனவு கண்டேளா கல்யாணத்துக்கு கட்டின மடிசாரே போதும் போதும் ஆயி போயிடுது காபி சாப்பிட்டு குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாமி வரச்சனா என்ன எப்ப பாரு என்ன ரெட்ட அர்த்தத்துல பேசிட்டு இருக்கீங்க நான் பேசுறது ஒரு அர்த்தம் தான் அது நீங்க நினைக்கிற அர்த்தம் தான் மாமி என்ன ஒத்த அர்த்தம் ரெட்ட அர்த்தம் மேக்க சொல்லவே இல்லையே எல்லாத்தையும் இவருக்கு சொல்லுவா இவர் ரொம்ப வெரி மனுஷன் உத்தரத்துல ஊஞ்சல் கட்டிறதுக்கு பாபா ரெண்டு பர்மிஷன் பண்ணல நான் ரொம்ப சொல்ல கூடாது பாய் முடிந்து போட அபிஷ்டு ஏய் கார்த்தி ஆ சொல்லுங்க நானமா ஆ ராத்ரி ரொம்ப ஜல்மா காலி எடுத்து போல இருக்கே மாமா தண்ணினா குடிக்கிறதுக்கு தான மாமா புரிஞ்சுட்டான் புரிஞ்சுட்டான் படவா அந்த காலத்துல நான் எப்படி கற்பூர மாதிரி புரிஞ்சுட்டானே அதே மாதிரி புரிஞ்சுட்டடா அம்பி புது மாப்பிள்ளை ப்ரூவ் பண்ணிட்டடா கண்ணாடி சிலையே கண்ணாடி சிலையே முன்னாடி நின்றாய் முகம் பார்த்தேன் மின்சார மழையே மின்சார மழையே எனக்குள்ளே பெய்தாய் நான் சாய்ந்தேன் உன் பார்வை பட்டதும் தந்தை தாய் மறந்தேன் என்னை நீ தொட்டதும் என்னை நான் இழந்தேன் கண்ணாடி சிலையே கண்ணாடி சிலையே முன்னாடி நின்றாய் முகம் பார்த்தேன் மின்சார மழையே மின்சார மழையே எனக்குள்ளே பெய்தாய் நான் சாய்ந்தேன் வரை நீ எந்தன் இதயத்தின் ஓரத்தில் எப்படி வந்தாய் என் அருகில் தொடுகின்ற தூரத்தில் அலங்காரம் செய்வதில்லை வானத்து வெண்ணிலவு அதை போலே பூமியிலே நீ எந்தன் பேரழகு இது கனவில் நிஜமா கண்ணாடி சிலையே கண்ணாடி சிலையே முன்னாடி நின்றாய் முகம் பார்த்தேன் மின்சார மழையே மின்சார மழையே எனக்குள்ளே பெய்தாய் நான் சாய்ந்தேன்
கண்டதில்லை உன்முகம் பார்த்து விட்டேன் உன் மந்திர கண்களை பார்த்ததுமே மயக்கத்தில் விழுந்து விட்டேன் உன்னை மட்டும் உலகத்திலே நொடிக்கொரு முறை நினைப்பேன் என் உயிரில் உன் உயிரை தினமினி நான் சுமப்பேன் இது கனவில் நிஜமா மன்ஷடா வாங்க வாங்க சௌக்கியமா அதான் வந்தேன் அதுல ஆட்ல எல்லாரும் சௌக்கியமா கேட்டேன் மீட்டருக்கு மேல 100 ரூபாய் கூட கேட்டேன் தர முடியாதுன்னு கரரா சொல்லிவிட்டேன் அக்கா இந்த வீட்ல பொண்ணு மொத்த வாள அழகா இருக்கறங்காட்டி ஏவனெல்லாம் சைச்சுக்க வேண்டியது இருக்கு பாத்தீங்களா பெரிய வாள அப்படிலாம் பேசப்படாது தம்பி என்ன தப்பு செஞ்சா கரெக்ட்டா தான சொல்றா பெட்ரோல் விலை ஏறி போனதுக்கு அம்பி என்ன செய்வா வாஸ்தவமான பேச்சு காபி எடுத்து வரேன் புரிய வைடா கிழிஞ்சது மாமி என்ன சொல்லிட்டு போறா காபி கொண்டு வரேன் நாங்க டோங்கிரி காதா காபி காபி காஷ்மீர் தீவிரவாதியா காஷ்மீர் தீவிரவாதி வந்து என்ன என்ன செய்ய முடியும் உன் எழவிடத்த காதல குண்ட போட முடியும் ஐயோ பேண்ட் எல்லாம் அப்பவே கால ஜோட விட்டுட்டேன் இப்ப வேஸ்டி எட்டு இருக்கேன் காத்தோட்டமா இருக்கு பாத்தியலா நீ பேண்ட போட்டா என்ன ஜட்டிய போட்டா என்ன கரெக்ட் தஞ்சாவூர் டிகிரி காப்பினா வாயெல்லாம் ருசிக்கு மூக்கு மடக்கு காது இனிக்குமா இல்லையா எதே இந்த எழவிடத்த காது என்னது ஏண்டா இதுக்கு காது கேட்காத மாதிரி வாய் பேச முடியாம கொடுத்தனே எவ்வளவு நல்லா நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க நானே அதே தான் நினைச்சேன் அந்த காஃபியை வட்டாவோடதுக்கு வாயில ஊத்தினா எவ்வளவு நல்லா இருக்கும் இந்த ஜந்து அடிக்கடி ஜர்க்க கொடுக்கறதே இந்த பீடைக்கு காது கேக்குறதா கேட்கலையா உரடவும் புரியலையே மனசுல ஏதாவது நினைச்சலா நாங்க கரடியா கத்தனாலே நமக்கு காதுல விழாது நாங்க மனசுல நினைக்கிறது எல்லாம் நமக்கு கேட்க போறதா கரெக்ட் நாளை ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் வந்த வேலையை மறந்துட்டேன் பாரு அவ ஆத்துக்கு சாப்பிட வர சொன்னா எல்லாரும் வந்துடணும் அதெல்லாம் நாங்க கரெக்டா வந்துருவோம் நாங்க அதுக்கு தான் புறப்பட்டு இருக்கோம் பேதி ஆயிடுமா அதையெல்லாம் சொல்லி நீங்க தப்பிக்க முடியாது கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும் ஏண்டா இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதுக்கு காதலே விடாத காது கேட்கலினாலும் ஒரு ஆம்பளை புள்ளையும் பொம்பளை புள்ளையும் பெத்து தள்ளிட்டாருல்ல ஆனா உன அங்க சுத்தி இங்க சுத்தி அங்கதான் வருவியா எடுத்துக்கிட்ட என்னைய குத்து காமிச்சிட்டு இருக்க எதுக்கு சண்டை ஓட்டு இருக்க அதுக்கு காரணம் நான் இல்ல காடு பேசுது ஓய் கரடியா பேசினாலும் உன் காதல விழ போறது இல்ல காதல விழுகலினாலும் ஆணுன்னு பொண்ணு பெற்றிருக்காரு தானே சும்மாரு வேணுமா ஐயோ வேணாம் வேணாம் வேண்டாம் வேற இடண்டா ஏய் என்ன எடுக்காமே போ எடுத்துட்டு தான் போடணும் போண்டா அண்ணா வல்ல என்ன இறக்கி அடிச்சேன் மாமா நானும் டிராப் காது கேட்காதவனோட சீட் ஆடுறதுல இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு பாத்ரூம் போறாரு இல்ல கலவ போறாரு சாப்பிடட்டு சாப்பிடட்டு சோ கருமா உன் காதுல தீய வைக்க நீயும் போறியா நீ செத்து தொலையா ஐயோ நீங்களா மஞ்ச கலர் சேலையை விட பச்சை கலர் சேலையில ரொம்ப தூக்கலா இருக்க தெரிஞ்சதானே இந்த சேலையை கட்டிட்டு வந்து பிளான் பண்ணி தான் கட்டிருக்கியா நீ இடத்துல நான் பொறிச்ச யாருமே இல்லையே சாரி சாரி அம்மா கார்த்தி அமெரிக்கால இப்போ நைட்டா எடுத்தோம் இவாள் உடல சீட் ஆடுறதுக்கு மாமியோட பல்லாங்குடி ஆடலாம் உங்க டேலண்ட் யாருக்கு மாமா வரும் நீங்க மட்டும் காடை கையில எடுத்தேன்னா இப்படி வா இப்படி வாடி கொந்த என்னது என்னதான் உங்க ஆத்துக்கார அமெரிக்கால சம்பாதிக்கிறானாலும் இது உங்க அம்மா இருந்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டிரெஸ் மாத்திட்டே இருப்பேன் வாட் இஸ் திஸ் இல்ல மாமா சேல கசங்கிடுத்து அதான் சேல கசங்கிடுத்த கேக்குறவன் கேன பையில இருந்தா எலி எகிரி எகிரி குதிக்குமா சேல கசங்கிற அளவுக்கு உள்ள என்னத்தை வெட்டி முடிச்சுட்டு வர எங்காத்து மாமி இருக்கா பத்தியா கார்த்தால சேலையை கட்டினான்னு வச்சுக்கோ என்னதான் வேர்க்க விரிவிற்கு வேலை செஞ்சாலும் நைட்டு வரைக்கும் அந்த மடிப்பே கிடையாது அதே சேலையை அழகா மடிச்சு வச்சுட்டு அடுத்த நாள் மறுபடியும் கட்டி பண்ண பாத்துக்கோ
என்ன ஒண்ணு கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு செம்மறி ஆடு வாட வர அவ்வளவு மாமா மாமி என்ன ஆறுது அது ஒண்ணுமில்லடி அது சேலை மடிப்பு கிளையாம நீ பத்திரமா வச்சுப்ப அப்படின்னு பெருமையா தான் சொல்லுறேன் ஆமாமா அசங்குது கட்டுறா மாமாக்கு இந்த வயசுல வாய்ப்பாடு சொல்லி தரேல நீ போடி நீ போ நீ மாமா இது வர வந்த இடத்துல வதம் பண்ணப்படாதுன்னு பாக்குறேன் இல்லைன்னா சோத்துல விஷத்தை வச்சு கொண்டுடுவோம் சோறு திங்கப்படாதுன்னு யாரு சொன்னா நீ போட சோடாவெல்லாம் அப்புறம் சாப்பிடலாம் இதுக்கு மேல இந்த பீடை ஒரு வாரத்தை பேசிட்டு உன்னை இங்கேயே ரெண்டா பொழந்துருவேன் இப்பவே பீடா போடணுங்கிறீங்களா அட கொய்யாலே வாயா எங்க அக்காவை பார்க்கணுமா இல்லோ அதுமா சனியனை கூட்டு முறையா இல்லையே நீ என்னது கோவமா பேசிட்டு இருக்கால இது ஒரு அம்பில்லாத வில்லு இப்படிதான் பேசிட்டு தெரிய ஐயோ எங்காவது போச்சு வாயா ஒரே ஒரு சின்ன டைவ் சின்ன பசங்கள்ட்ட எல்லாம் கேவலப்பட வேண்டியிருக்கு பகவானே மிஸ் பண்ணாதேள் ரிட்டையர்ட் லைஃப மிஸ் பண்ணாதேள் ஒரே ஒரு பெக்கு போடுங்க இல்லைங்க சம்பந்தி எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க சம்பந்தி நானும் பழக்கம் இல்லாமல தான் இருந்தேன் 55 வயசுல ஆரம்பிச்சேன் அனந்த் நீயும் அடியம்பா இல்ல மாமா எனக்கு அந்த பழக்கமே இல்ல புள்ள எல்லாம் வீட்ல கிழவன் துள்ளி விளையாடுனானாம் உங்க மாமாக்கு போதை ஏறி போயிடுதுனா அந்த தாடிக்காரர் பாட்டு இல்ல வஸ்தி மாமே சரக்கு வஸ்தி மாமே வந்துடும் ஏமா டெய்லி இப்படிதானா ஆமா ஆமா சரக்கு நன்னா ஏறிடுதுனா அவ்வளவுதான் உடனே மட்டை ஆயிடுவார் எந்த ட்ரபிளும் பண்ண மாட்டார் வந்துட்டா கம்பெனி கொடுக்க உனக்கு என்னமா உனக்கு ராவா சோடாவா அவ பாட்டில் உடைச்சிட போறா கோகாரி ரொம்ப காஸ்ட்லி சரக்குமா என்ன பண்ணிட்டு இருக்க எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தா என்ன மாமா விஷம் விஷம் தானே பாரோ உனக்கு கோவில் கட்டி தான் கும்பிடணும் என்னால ரெண்டு வருஷத்துல சாதிக்க முடியாத என் மாட்டு பொண்ணு ரெண்டு நிமிஷம்ல சாதிச்சிருக்கா என்னப்பா ஓவர் ஆயிடுச்சா இல்லடா பொண்டாட்டி பண்ணது பாரு சந்தோஷத்தெல்லாம் கொட்டிட்டாடா போனா போதுப்பா வேற வாங்கிக்கலாம் அப்பல நாளைக்கு காத்தால குலதெய்வம் கோவில் போலான் இருக்கோம் அதான் ஹஷின் போலான்னு வந்தேன் ஓ சாரி மாமா நாளைக்கு நான் யூஎஸ் கிளம்பணும் என்ன மாப்பிள திடீர்னு இப்பதான் மெயில் செக் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம எல்லாம் கண்டிப்பா போலாம் அடி லூசு இதுக்கெல்லாம் மூடவுட்டாவாங்களா இல்ல கார்த்திக் சடனா சொன்னியா என்ன சொல்றது என்ன பாரு இவ்வளவு எமோஷனல் ஆகுற நான் நேரா நியூயார்க் போறேன் அங்க எனக்கு இம்பார்ட்டன்ட் கான்ஃபரன்ஸ் இருக்கு நிறைய டெலிகேட்ஸ் வராங்க நீ அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி பேசுறதுக்கு இது என் ரொம்ப நாள் கனவு பாரு நீ வந்து அதிர்ஷ்டம் தான் பாரு இதெல்லாம் நடக்குது விசா கிடைச்ச உடனே அடுத்த பிளைட் ஏறி அமெரிக்கால இறங்கிட போற அப்படியே உன் ஏர்போர்ட்ல இருந்து தூக்கிட்டு வீட்டுக்கு போக போற ஓகே வேற என்ன We share with you see either heavy homeland security of this is for a that the departments there is sorry the database as we got from the FBI there is a fact how may I explain நீங்க உட்கார்ந்து சினிமா ட்ரீம் பண்ணின்னு இருக்கிறது CIA monitoring us. நீ இந்த வார்த்தோட கட்டு. சிரிப்பு வருதா? முத்தி திருபத்தி திருநகைத்து கிரிசத்தி சரவண முத்தி குருவித்து குருவரை என்ன ஓதும் என்ன டைட்டானிக் வந்த மாதிரி உட்காந்துருக்க புருஷங்க வந்துருட்டோ ஏ கார்த்திகிட்ட இருந்து போன் வந்திருக்கு பாரு புருஷங்கிட்ட இருந்து போன் ஒண்ணு விழுந்துடுச்சுன்னு வர்றா பாரு நேக்க வச்சிருக்க திம்சு கிட்ட தலையில இடிய விழுந்தாலும் தனியா உடைச்சிட்டு உட்காந்துருப்பா ராத்திரி எல்லாம் வேலை செய்யற நீ ஒரு நிமிஷம் பேசுடி ஹலோ கார்த்திக் எப்படி இருக்க கார்த்திக் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் மழையே மழையே தூரத்தில் இருந்து நினைக்காதே மனதில் நுழைந்து ஒவ்வொரு அறையாய் திறக்காதே
அலையே அலையே அழகால் என்னை குடிக்காதே, ஆசை என்னும் புயலுக்கு உள்ளே இழுக்காதே, இதழில் இதழாக இருக்காதே, இமையை கனவால் நொறுக்காதே, எத்தனை மழைதான் சட்டென அடித்தால் சின்னெஞ்சிறு இதயம் தாங்காதே. ஏ மாமி, இத்தனை நகை ஏன் கொடுத்தனுப்புறீங்க நீங்க? இதெல்லாம் அவளோடது, இதை இங்க வச்சுட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? என்னது எவ்வளவு நேரத்துக்கு பேக் பண்ணி சீக்கிரம் வாங்க, எல்லாம் அங்கேயே கிடைக்கும். ஆமா ஆமா, நாய் கிடைக்கும். ஐயோ ஏமாமா, அவரு தான் காது கேட்காதுல்ல, எதுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. ஏடா கூட மேதோ சொல்லிட்டு இருக்க, லொல்லி சொல்லிருச்சுப்பா. என்ன லொல்லி சொல்லுச்சு? ஏண்டா இதுக்கு என்னடா காதுல ஜவ்வே கிடையாது? ராக்கெட் இந்த பக்கம் விட்டா அந்த பக்கம் வந்துருமா? ராக்கெட் இந்த பக்கம் விட்டா அந்த பக்கம் வந்துரும், காது கேட்காது. ஆனா சிங்க குட்டி மாதிரி ஒரு அப்பாடா, என்னத்த கோ ராத்திரிக்கு தான் ஃளைட்டா? ஐயோ முடியல. ஏய் சும்மா இருக்க மாட்டே நீ, இதெல்லாம் உன யார் எடுத்துட்டு வர சொன்னா? அங்க போய் நீ வேலைக்கு பருது பருது நட்டி, இதெல்லாம் வேண்டாம். நீ மாப்பிள்ளை நன்னா பாத்துக்கோ. சரி சம்மந்தி. மாமி நீங்க தான் அவளுக்கு தைரியம் சொல்லணும், நீங்களே அழுதா எப்படி? சந்தோஷமா இருக்கு, சீக்கிரம் வாமா. நாளைக்கு அழுதுட்டு அழுதுட்டு ஆத்துக்காரனோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான போற, நல்லபடி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. நம்மளும் போறோமா? சும்மா இரு போய், தீ அப்புறம் சாப்பிடலாம். அமெரிக்கா கார்த்திக் ரொம்ப நல்லா இருக்கு. கம் கம் கம், இங்க நில்லு, ஒன் செகண்ட் வந்துடுறேன். இது எதுக்கு? அம்மா சொன்னாங்க. வா ரெண்டு பேருக்கும் சுத்தலாம். ஓ ஓகே வா. இது என்னது? இது எங்க அம்மா பேரு. அப்போ இது? இது உன் பேரு. உங்க அம்மாவோட அம்மா பேரும் பார்வதி தானே? சிவனோட பொண்டாட்டி பேரும் பார்வதி தான். வாடி கேக்குற கேள்விய பாரு. வா பாரு, வெல்கம் டு யுவர் ஸ்வீட் ஹோம். என்ன புடிச்சிருக்கா? என்ன இது? ஏன் வீடு ஏன் புருஷ? சரி வா பாக்கலாம். கல்யாண போட்டோஸ்ல மாட்டி வச்சிருக்க, இது சர்ப்ரைஸ் பண்ணதே வச்சிருக்க. இப்போ இந்த வீட்டுக்கு உன் பேர் தான் வச்சிருக்க, ஒத்துக்கிறியா? சொல்றா. டேய் நாங்க வீட்டுக்கே வந்துட்டோம்டா. அப்படியா? பத்து நிமிஷத்துல கிளம்புற. என்ன கார்த்திக் ஆபீஸ் போற, லீவ் போடலையா? எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, நான் 7 மணிக்கு வந்துடுவேன். ஓகே. எங்க போறோம்? வெளியே போறோமா? பெட்ரூம்க்கு போவோம். பாய். 7 o'clock. பாய். சட்டெனடித்தால் சின்னஞ்சிறு இதயம் தாங்காதே.
சொன்னாக்கா ஹாலிவுட் படம் நடிச்சா எப்படி இருக்கும்? துப்புறல அது மாதிரிதான் கீபோர்டு மவுஸ்னு புடிச்சுன்னு உட்காந்துன்னா அப்படிதான் லைஃப் ஆயிடும். லைஃப் இஸ் வைஃப். அதுக்குன்னு ஒரு டைம் அலகேட் பண்ணு, அது கூட சேர்ந்து விளையாடு. See you, Parvati. Bye. Bye. மழையே மழையே தூரத்தில் இருந்து நினைக்காதே, மனதில் நுழைந்து ஒவ்வொரு அலையாய் திறக்காதே, இதழில் எதிராள் கிறுக்காதே, இமையே கனவால் நொறுக்காதே. எத்தனை மழைதான் சட்டென அடித்தால் சின்னென்றிரு இதயம் இருக்காதே, இமையை கனவால் நொறுக்காதே, தனை மழைதான் சட்டென அடித்தால் சின்னென்று இதயம் தாங்காதே. ஹே, ஹாய் பரு, குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். என்னது ஆபீஸ்க்கு போட மாட்ட போல இருக்க? ஏன் ஏன் கூட போட்டிருக்கல? அதுக்கு தான் நீ போட்டுருக்கேன். இப்படி ஆபீஸ்க்கு போற நேரத்துல நீ மூடா வந்தா என்ன பண்றது? நான் என்ன பண்ண? நைட் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தே தெரியுமா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உன்னை எழுப்பலான்னு கிட்ட வந்தா என்ன அம்மா கொரட்ட விட்டுட்டு இருந்தே தெரியுமா? கொரட்டியா? நானா? அதெல்லாம் எனக்கு வராது. கொரட்ட விடுறதையும் கொலை பண்றதையும் எவன் ஒத்துக்கிறான்? சரி, இப்ப எழுப்ப வேண்டியதானே? பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துருப்பேன்ல. அப்படி நினைச்சுதான் பக்கத்துல வந்தேன். பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நேத்து விட்டு குறட்ட எவ்வளவோ பெட்டர்னு. அமெரிக்கால எங்களுக்கு அதிகமா கிடைக்காதது என்ன தெரியுமா? தூக்கம்தான். அது நீ எவ்வளவு அழகா செஞ்சிட்டு இருந்த, அதை ஏண்டி டிஸ்டர்ப் பண்ணோ? போட, அது எதுன்னு சொல்லி ஜஸ்டிஃபிகேஷன் வச்சு. ஏய் குடுறி, ப்ளீஸ் குடுறி, ஆபீஸ் போணும். இல்ல, ஏய் ஐ ஹேவ் டு கோ, ப்ளீஸ். ஈவினிங் சீக்கிரமா வந்துரு. ஓகே, பை. அம்மா, ஹலோ. அம்மா, எப்படி இருக்கே? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. அங்க எல்லாரும் எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கோம், நீ இல்லாத குறைதான். அங்க ஸ்மெல் வருதாம்மா? என்ன பேத்துற? என் ஆத்தக்கார் காஃபி போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு, எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? எங்க போனாலும் கார்த்திக் பத்தி தான் பேசுறாங்க. கார்த்திக் மேல இங்க எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க தெரியுமாம்மா? சந்தோஷமா இருக்குமா? நான் வேண்டாம்னு சொல்லியும் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சீங்க. மிஸ் பண்ணிருப்பேம்மா, ஒரு நல்ல பையனே. தேங்க்ஸ் மா. பொடி கழுத, அம்மா அப்பா பொண்ணுக்கு கெடுதல் நினைப்பாளா? சரிமா, அப்புறம் பேசுறேன், வச்சுடுறேன். உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆயிடுத்து. கவலைப்படாத, எல்லாம் நன்னாவே நடக்கும். கோழி முட்டை போட்டுச்சா ஆம்லெட்ல போய் முடியும். அதே மனுஷன் லேபர் வார்ட்ல முடியுதா மாம்சி? நீ சிரிக்காத, உன்னெல்லாம் கருவிலேயே காலி பண்ணிருக்கணும்டா. தெய்வமே வெங்கடேஸ்வரா, ஊருக்கு வந்த உடனே முத காரியமா உன்ன வந்து பாக்குறேன்ப்பா. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தோரம்ப்பா. Thank you. Hi. I appreciate Congratulations. it. It's a boy. Hey, your baby is beautiful. Congrats, மச்சான். அப்பாயிட்ட பையன் எப்படி இருக்கா? கார்த்திக், 50% டிஸ்கவுண்ட் கேளு. உன் பக்கெட் தான் உள்ள ஃபுல்லா மொறவாசல் வேலை பண்ணிருக்கான். தயவு செஞ்சு விட்டுறாதரா, 50% டிஸ்கவுண்ட்.
இதுக்குமா சிரிக்கிற உன்ன அப்படியே குளம் பண்ணனு வச்சுக்கோ சுரேஷ் குழந்தை அப்படியே கௌரி மாதிரியே இருக்கல்ல நீ சரியா பார்க்கல எனக்கு என்னமோ ஹில்லாரி கிளிண்டன் மாதிரி இருந்துச்சு என்ன ஜோக்கா ஜோக்கா ஃபீல் பண்ணா சிரி இல்லனா விட்டுரு கார்த்திக் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண என்ன ப்ராமிஸ் எனக்கு குழந்தை பிறக்கும்போது லேபர் வார்டல நீ என் கூடவே இருக்கணும் அப்பவும் வேலை இருக்குன்னு போயிடக்கூடாது என்னடா நான் இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறேன் நீ சிரிக்கிற அது இல்ல லேபர் பெயின் வந்து உன் ஹாஸ்பிடலுக்கு அழைச்சிட்டு போறாங்க பெயின்ல நீ துடிக்கிற டாக்டர் வந்து உன்னை செக் பண்றாரு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது நான் ஓடி வரேன் ஒரு அழகான உன்ன மாதிரி பெண் குழந்தை பிறக்குது இல்ல இல்ல உன்ன மாதிரி ஆண் குழந்தை சரிடி இப்ப நான் எல்லாம் ரிவர்ஸ்ல போறேன் 10வது மாசம் உனக்கு ஸ்கேன் எடுத்தா குழந்தை கரெக்ட்டான பொசிஷன்ல இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க 9வது மாசம் 8வது மாசம் நான் உன்னை டெய்லி அழைச்சிட்டு வாக்கிங்க்கு போறேன் அப்புறம் அப்புறம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு மேல சொல்லு அதுக்கு முன்னாடி சீமந்தோலாம் காலகாலத்துல நடக்குது அதுக்கு முன்னாடி நீ வாந்தி எடுக்கற மாங்காவும் சாம்பலும் இந்தியாவுல இருந்து நான் கார்கோல வர வைக்கிறேன் சூப்பர் சூப்பர் அப்புறம் அப்புறம் அந்தப்புறம் அதுக்கு முன்னாடி நீ கன்சீவ் ஆகணும் ஹஸ்பண்ட்ங்கற முறையில அதுக்கு எனக்கு நிறைய வேலையும் பொறுப்பும் இருக்கு கார்த்திக் கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணட்டுமா கொஞ்சம் லைட் எதுக்கு This project which we have to throw to next 10 years incredibly confidential for the FBI One second. Sorry. இங்க ஒரு FBI ப்ராஜெக்ட் ஒன்று சைன் ஆஃப் ஆயிருக்கு அடுத்த வர நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் சொல்லலாம் எங்க ஃபேமிலி மேட்டர் யாரோ ஒட்டு கேட்குற மாதிரி இருக்கு அவர் பேச அவன் பேச ப்ரொடக்ஷனா டேய் அவன் பொண்டாட்டி வெயிட் பண்ணுது அதை விட்டுட்டு அவன் ப்ரெசன்டேஷன் கொடுத்துன்னு இருக்கிறோம் நீ அடுத்த ப்ரொடக்ஷனுக்கு போயிட்டு நீ நீ மெட்டி ஒலி காலர் டியூன் வச்சிருந்ததே எனக்கு தெரியல நீ எவ்வளோ பெரிய கல்பரேட்னு என்ன திரும்ப உன்னை விடுறேன் இப்போ உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி உனக்கு சைன் பண்ணிட்டேன் இல்லாட்டினா உன் தொண்டைக்குழியை இழுத்து வச்சு அறுத்துட்டு இருப்பேன் Hey, look at you. What's up, babe? And should we prove the success of the software? The number you have called is busy. Oh, sorry. Should we prove the success of the software? Paru, yenna pandra? Please. அங்க என்ன நடந்தது தெரியுமா? I'm sorry. நீ தானே வெயிட் பண்ண சொன்ன. ஆமா, வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருந்துச்சு. மீட்டிங். நியூயார்க்ல இருந்து CEO வந்துட்டாரு. பென்டகன்ல இருந்து ஸ்னோட்டன் வந்திருப்பாரு. 2 hours வெயிட் பண்ணிருக்க. பாரு, தப்பு நடந்துச்சு. இனிமே பண்ண மாட்டேன். உனக்கு எதுக்கு கமிட்மென்ட்? அப்புறம் வரேன்னு சொல்ற. பாரு, கூல் டவுன். நாளைக்கு லிண்டா வீட்ல கிருஷ்ண ஜெயந்தி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க. நாம போலாம். வாமா பாரு எப்படி இருக்க? நானா இருக்கேன். சுரேஷ் பையன் என்ன சொல்றா? விளையாட இன்னொரு பாப்பா கேக்குறான். அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். நீ அமெரிக்காவுக்கு வேலைக்கு வந்த மாதிரி தெரியல. ஏய் போடுடா போடுடா. ஏய் பொண்டாட்டி ஊருக்கு போய்டா மாப்ள நல்லா ஊத்து. ஏய் என்ன பேனா பேனாடா. சரி எல்லாம் சரியா போறடா. என்ன ராகம் பருவ ராகம் கண்ணன் பிறந்தான் மன்னன் பிறந்தான் எங்கள் மன்னன் மாமி நீங்க பாடும்போது உங்க குரல் சுசிலாமா குரல் மாதிரியே இருக்கு மாமி என்னடா இவன் நடந்தா நமிதாங்கறா பாடினா சுசிலாங்கறா ஆடினா அகிலாங்கறா அகிலா இல்ல மாமி டெக்கிலா ஸ்டாப் 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 ப்ளீஸ் could you sing a song for krishna என்ன தவம் செய்தனே யசோதா என்ன தவம்
செய்தனே என்னத்தவம் செய்தனை யசோதா என்னத்தவம் செய்தனே பக்தியை போட்டு போதையை இறக்கிட்டா ஓகே பாரு பாய் நான் கார்த்திகோட ஃபோன்ல பேசுறேன் தேங்க் யூ சுரேஷ் பாய் என்ன பாரு ரொம்ப கோவமா இருக்க கிறிஸ்டர் சுகப்பிரசவத்துல தானே பிறந்தாரு சிசேரியன் ஹிஸ்டரியில எதுவும் சொல்லலையே அஞ்சு மணிக்கு வரேன்னு சொன்னேன் வர முடியல நீ வரலையே நான் வருத்தப்பட போறது இல்ல என் தலைவிதியை நினைச்சிட்டு போறேன் கிருஷ்ண ஜெயந்திக்கு குடிக்கணும்னு எனக்கு தெரியாது அந்த அகில மம்மிக்கு வியவஸ்தையே கிடையாது அங்க பொம்மநாட்டி மாதிரியா நடந்துக்கறா போதும் பாரு எதையும் சரியா புரிஞ்சுக்காம பேசாத இன்னும் என்னத்த புரிஞ்சுக்கணும் பாரு அகில மம்மிக்கு குழந்தை கிடையாது இந்தியாவில இருந்து 10 அநாத குழந்தைகளை எடுத்து வளக்குறாங்க அவ யாரோடியும் கூத்தடிக்கல வாழ்க்கைய செலிப்ரேட் பண்றா உன் வைஃப் பக்தியோட பாடினதுக்கு அர்த்தம் புரிஞ்சு ரசிக்கிறதுக்கு எனக்கு தமிழ் தெரியாது உனக்கு ஒரு நல்ல வைஃப் கிடைச்சிருக்கா கார்த்திக்னு அந்த லிண்டா எனக்கு போன் பண்ணி சொல்றா அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுதான் அமெரிக்கா வாழ்க்கை அதை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் எங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தியும் ஒண்ணுதான் கிறிஸ்மஸும் ஒண்ணுதான் வேண்டியது ஒரு அக்கேஷன் ஆனா வந்த கொஞ்ச நாளையே எல்லாத்தையும் உன்னால புரிஞ்சிக்கவே முடியாது அது நியாயமும் இல்ல உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே நீ வெகுலியாவும் வெளிப்படையாவும் பேசுறதுதான் நீ இப்படிதான் எதையாவது சொல்லி என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிடுவேன் உன் பிரச்சனை நான் வரலன்னு தானே சரி நாளைக்கு சரியா 7 மணிக்கு வந்துடுறேன் நாளைக்குதான் நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி நீ சமைக்கிற நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுறோம் ஓகேவா I love you. நீ கார்த்தி பிறந்தா அரசியல்வாதியா தான் பிறக்கணும் இல்லாட்டிட்டு அவன் பிள்ளையாவது பிறக்கணும்டா அங்கதான்டா கம்ஃபர்ட் ஜோனே இருக்கு ஏன்னா பாதி பணம் அவனுங்கிட்ட தான் மீதி பணம் அவங்க வச்சு நிக்கிற ஆளுங்க கிட்ட இருக்கு எத்தனை தடவை போன் பண்ற பாரு யார் ப்ரோ என் பொண்டாட்டி ஏய் லைஃப் இஸ் வைஃப் தான் டோன்ட் ஹெசிடேட் மச்சா டோன்ட் பீ சோ ஆங்கிரி ஐ அம் டெல்லிங் யூ அப்புறம் வெண்டக்கா உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் வாங்கியிருக்க என்ன சமைக்கட்டும் சொல்லு ஏய் ஏதாவது ஒண்ணு உனக்கு பிடிச்சது சமைச்சு வை உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு அப்பதானே சமைக்க முடியும் ஏதோ ஒண்ணு சமைடி உருளைக்கிழங்கு என்ன பண்ணட்டும் உனக்கு பிடிச்சது எனக்கும் பிடிக்கும் ம் போன் வைக்கட்டுமா சீக்கிரம் வந்துருவேல யா சீக்கிரமா வரேன் ஓகே பை கார்த்திக் என்னடி சீக்கிரம் வந்துருவேல ஆமா வந்துருவேன் ஓகே ப்ளீஸ் ஐ லவ் யூ பை The database as we got from the FBI, that is a fact. How may I explain? That the departments, there is... sorry. This is our dream project. And do remember that the end of the day... என்னடா பாரு எப்படி இருக்க அப்பா நீங்களா சொல்லுங்க நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கேன்ப்பா மாப்பிள்ளை எப்படி இருக்கார் நல்லா இருக்கார் ஏம்மா உடம்புக்கு எதுவும் சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே பாரு உன்னை 25 வருஷம் பெத்து வளர்த்தோம்மா எதுவும் பிரச்சனையா நான் என்ன கிட்டயா இருக்கேன் சட்டுன்னு வந்து எட்டி பாக்குறதுக்கு ரொம்ப தொலைவுல இருக்கேம்மா அதுதான் அதுதான்ப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் ரொம்ப தொலைவுல இருக்கேன் வலி எனக்கு தான் ஜாஸ்தி என்னம்மா ஆச்சு
ஏன் இவ்வளவு கடிஞ்சு பேசுற? ஒண்ணுமே ஆகலப்பா. உனக்கு என்ன? எதிர வீட்ல ஆத்தா இருக்கா? பின்னாடி தெருவுல உன் தம்பி இருக்கார். வீட்டு விட்டு இறங்கி பார்த்தா நீ ஆசை கும்பிடுற கபாலீஸ்வரர் இருக்கார். ஜம்மன் இருக்க. எனக்கு முன்னாடி செவ்ருதா இருக்கு. நம்ம ஆத்து மாதிரி இல்லாம பெரிய பெரிய சைஸ்ல ரூம் இருக்கு. வீட்டு விட்டு இறங்கினதும் அகல அகலமா ரோடு இருக்கு. இதை விட என்ன பவேணும்? நல்லதான் பயிருக்கேனா? கார்த்திக் கூட எதுவும் தகராறா? தகராறு செய்யறதுனா ஒருத்தர் வேணும்ப்பா. எப்ப வரான், எப்ப போறான்? அந்த கடவுளுக்கு தான் விழிச்சோம். நான் கேட்டனா இந்த அமெரிக்க மாப்பிள்ள வேணும்னு? ஏன்ப்பா எல்லாம் தலைகீழ நடக்கிறது? ஏன் இவ்வளவு விரக்தியா பேசுற? எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் அனுசரிச்சு போறதாமா நல்லது. ஏன்ப்பா பொம்மை நாட்டினா எல்லாத்துக்கும் அனுசரிச்சு போகணுமாப்பா. இப்ப என்ன ஆச்சு? கார்த்தி ரொம்ப நல்ல பையன் எல்லாரும் சொன்னாங்க. நல்ல பையன்தான்ப்பா எல்லாருக்கும், எனக்கு இல்ல. வேலை வேலை வேலை, இவங்களுக்கு எதுக்குப்பா பொண்டாட்டி வீடுன்னு? சொந்த வீட்டுக்குள்ளேயே திருட மாதிரி வராம போறான். ஏதாவது கேட்டா? நீ தூங்கிட்டு இருந்த, டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு போயிட்டேன்னு என்கிட்ட சொல்றான். அப்புறம் எதுக்குப்பா? நான் சாதாரண வேலையில இருக்க, நானே நேரத்தோட வீட்டுக்கு வரதுலன்னு உனக்கே தெரியும். பெரிய பொறுப்புல உள்ளவங்களுக்கு வேலை அப்படி இப்படி தான் இருக்கும். இதுல எல்லாம் உன் கோபத்தை காட்டப்படாது. உங்களுக்கு என்னப்பா, ஈஸியா சொல்லிட்டேன், விடுங்க. நாலு செவத்தைய முறிச்சு முறிச்சு பாத்துட்டு இருக்க எனக்குதான் வேதனை தெரியும். பேசாம போன வைங்க. பாரு அம்மா. என்னம்மா இந்த நேரத்துல ஏதாவது ப்ராப்ளமாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. எங்கிட்ட ஒண்ணு மறைக்காத. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைனே போயிடுறாரு. சம்பாதிக்கிற நேரத்துல சம்பாதிச்சு தான் ஆகணும், வேலை செய்யற நேரத்துல வேலை செஞ்சு தான் ஆகணும். நீ தான்டா கண்ணா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். பல ஆயிரம் மைல் தூரத்துல இருந்து வந்திருக்கோம். இங்க உனக்குனா எனக்கு நீ, இதை தவிர வேற ஓரவே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தோம்னா இதை விட சொர்க்கம் வேற எங்கேயுமே கிடையாது. இந்த ஊர்ல அடையாளமே வேலை தான், லக்ஸுரிஸா வாழறது தான். என்னோட வயசு எல்லாத்தையும் ஏத்துக்கிற வயசு, ஏத்துட்டு தான் ஆகணும். ஆனா உன் வயசு அப்படி இல்லை. முதல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை தேடிக்கோ, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். உனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படாத, அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, போக போக எல்லாம் சரியா போயிடும். வாமா ஆத்துக்கு போலாம். வாமா. குட் ஆஃப்டர்நூன் சார். ஹாய் ஒலிவியா. How are you? I'm fine. We de kai call size la irukudra edha adhu solla poi potu thalthana konja ulla poondi adha pannala mamse unga voice ketta bayapaduthu pola irukke en voice ganda solla kaadutha en voice patti pesa thonda kuli odichidu de vera edha idea enda kudenda today our company position is there is a situation where your retirement from tomorrow. What? We pay money is there. Ayyo nandu muchu uralavo. Continue. My boss limiting the source manpower. The personal thenjipocha bayapurone kayile edhum irukada. மாம்சே உங்க திறமை எப்படியாவது காமிச்சா கழுத்துல மாட்டிட்டு இருக்க டேக் வந்து எடுத்துருங்க மாம்சே. There with that tag I want and one signature here I can go family with family members. You be happy, stay sleep at home. Is this what you want? I'm very allergic to gun. Please keep down. I understand you. I literally understand. Hey, ette mukal sudame setitiya. How sweet you are. Thank you very much. நான் எப்பவும் போல லேட்டா வந்து எப்பவும் போல சாரி கேட்டுக்கிறேன். ஹாப்பி பர்த்டே பாரு. சாரிங்கிற வார்த்தைக்கு லவ்ங்கிற அர்த்தம் இருந்தா நம்ம லைஃப் எவ்வளோ நல்லா இருக்கும்ல. நீ இந்த கேக் கட் பண்ணதும் நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், அதான் நான் உனக்கு கொடுக்குற பர்த்டே கிஃப்ட்.
like that. One by one. One by one. Right. Tai, tai, ya, tai, tai, ya, tai. Carry on. Mama, எப்படி இருக்கே? சௌக்கியமா இருக்கே? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா உன்னை பார்த்ததுல. என்ன மாமா பிராக்டிஸ்லாம் போயிட்டு இருக்கு? நவராத்திரி உற்சவம் நடக்குது. நம்ம குமாரோட பொண்ணு கூட நாளைக்கு டான்ஸ் ஆட போறா. அப்படியா? பரதம்லாம் ஆடுவாளா? தாராளமா. உனக்கு பரதம் தெரியுமாம்மா? 20 வருஷமா கத்துட்டு இருக்கேன். ஆடிட்டும் இருக்கேன். அப்படியா? அப்ப நாளைக்கு நீ கண்டிப்பா டான்ஸ் ஆட போற. இல்ல மாமா. கார்த்திக் கிட்ட ஒரு வார்த்தை. கார்த்தி ஒண்ணும் சொல்ல மாட்டான். அதெல்லாம் நான் பாத்துக்கறேம்மா. சோ, உன் புரோகிராம் இருக்குன்னு சொல்லி அகாடமில பெர்மிஷன் வாங்கிடுறேன். அப்ப நான் வரேம்மா. சரிங்க மாமா. சொல்ல பாரு, என்ன விஷயம்? நான் கோவில்ல இருக்கேன். சொல்றா. நவராத்திரி உற்சவக்கு டான்ஸ் ஆட சொல்லி மாமா சொன்னாரு. ஹே, வெரி குட். நீ கண்டிப்பா ஆணும் பாரு. நீ வரியா? இல்லடா, நான் வரேன் சொல்லி வராம இருந்தா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. நீ முத முதல்ல டான்ஸ் ஆட போற. I'll try my level best. ஓகே. இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். நீ உன் வேலைய பாரு. ஓகே? ஹே, பாரு. மதங்க முனிவர வந்தி தயீஷ திரௌபதிகம் வரவேற்றி தவேஷ நித்ய நிரஞ்சன நித்ய நிதேஷ ஈஷ சவேஷ சவேஷ ஓ சம்போ சிவ சம்போ துவயம்போ ஓ சம்போ சிவ சம்போ துவயம்போ அருமையா ஆடுனீங்க சிவசக்தி கடாட்சம் உனக்கு நல்லாவே இருக்குமா சூப்பர் சூப்பர் என்ன பிரமாதம் ஆடுறீங்க எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் ஒரு வினாடி கூட கண்ணு முடாம பார்த்தேன் ரொம்ப நல்லா பண்ணீங்க இது சாம்பவி நம்ம அகாடமியோட மெம்பர் இவங்க யார் தெரியுமா கார்த்தியோட வைஃப் ஓ நம்ம கார்த்திகா வெரி குட் யுஎஸ்ல சாவித்ரி அகாடமி நாலு இடத்துல இருக்கு ஆனா இந்த அகாடமியில தான் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம் நல்ல பரதம் கத்து கொடுக்கறவங்க யாருமே இங்க இல்ல அதனால நீங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம செஞ்சீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெண்டு மணி நேரம் வந்தீங்கன்னா போதும் ஆஃப்டர்நூன் எந்த டைமா இருந்தாலும் பரவாயில்ல கார்த்திக் கிட்ட கேட்கணுமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை பாரு கோயில் கிளம்பிட்டியா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ரெடி ஆகிட்டு ட்ராப் பண்ணி ஆஃபீஸ்க்கு போறேன் இல்ல பரவாயில்ல நான் டாக்ஸி எடுத்துக்கிறேன் சொல்ல மறந்துட்டேன் நான் பரதம் சொல்லி கொடுக்கலாம் இருக்கேன் ஏதோ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுமா அதான் கிளம்பிட்டு இருக்கேன் குருக்கள் எல்லாத்தையும் சொன்னாரு உனக்கும் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும் பண்ணு பாரு இங்க எல்லாத்துக்கும் அக்ரிமெண்ட் தான் உட்காந்தாலும் எந்திரிச்சாலும் நான் கிளம்புறேன் கார்த்திக் Have a miss, calculation, that ruins my reputation. Then I'ma put my middle finger on the motion. The victor tricks potion. I'm not that notorious, but I'm a two-star spell on the test is obvious. I see you right up. Make some noise. I'm a bold you, like the gods of old you. In the place you can even pass fast when you cross. Hey, Adam, Nenje, Adakade. பில்லோ அணைச்சுப்படுக்காதே இளமை சொல்வதை தடுக்காதே இதெல்லாம் தென்மைக்கு பிடிக்காதே Just won't drop the jaws like the drop form and rhymes up the facts on my pass around through you like a ghost on the bolt you like the gods of old you in the place you can even pass past when you cross the என் ஹிப்ஸை பார்த்து கிட்ட வந்து தீண்ட தோன்றுதா நண்பா தூங்க மட்டும் கண்ணில்லை பார்த்து பழகு பண்பா Make some noise Hey, ஆடும் நெஞ்சை அடக்காதே பில்லோ அணைச்சு படுக்காதே இளமை சொல்வதை தடுக்காதே இதெல்லாம் பெண்மைக்கு பிடிக்காதே
அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி வாழறதுதான் அமெரிக்க வாழ்க்கை. நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கே நேரம் ஒதுக்குறது இல்ல. சண்டை போடுறதுக்கு எதுக்கு கார்த்திக்? பண்டுகள் நானும் கண்கள் வாயெல்லாம் பவளக்கூத்து பண்டுனின் அருமை கண்டு தேவர்கள் பாதம் தொட்டார் இன்டிசை செலினும் மாதர் ஏற்றியே போற்றி நிற்பர் கண்டு நான் கொண்டேன் தேவி கவலைகள் இனிமேல் இல்லை. ஆர்த்தடாக்ஸ் ஆர்த்தடாக்ஸ் பொண்டாட்டி வேணுமா? ஆர்த்தடாக்ஸ் பொண்டாட்டி வேணுமா? கார்த்திக் 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 போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஹலோ. ஏய் மச்சான், ஈவினிங் பையனோட ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன்டா. இருடா அவகிட்டே கேட்டு சொல்றேன். பாரு, சுரேஷோட பையன் ஃபங்க்ஷனுக்கு ஈவினிங் கூப்பிடுறான், என்ன சொல்ல? இல்ல கார்த்திக், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அவளுக்கு ஏதோ வேலை இருக்கா, வரலன்னு சொல்றா. பை. என்னடா ஏதோ ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்ன, என்ன என்னடா இவ்வளவு தண்ணி அடிச்சிருக்க? நான் இப்படி பார்த்ததே இல்லையே, என்னாச்சு, என்ன பிரச்சனை? அந்த சாம்பவி எங்க இருக்கா? சாம்பவி அவ ஏதோ நியூ மெக்சிகோல இருக்கான்னு கேள்விப்பட்ட, அவளை பத்தி எது கேக்குற? நேத்து கோயிலுக்கு அவ சடனா வந்தா, உனக்கு ஆர்த்தடாக்ஸ் பொண்டாட்டி வேணுமான்னு கேட்டா. எனக்கு ஒன்னும் புரியல, இன்னைக்கு வீட்டுக்கே வந்துட்டா. என்னடா கார்த்தி, எப்படி இருக்க? எங்க ஆர்த்தடாக்ஸ் பொண்டாட்டி? வீட்ல இல்லையா? ஊர் சுத்த போயிட்டாளா? ஆமா, இன்னைக்கு சுரேஷ் குழந்தையோட பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குல்ல, உன் பொண்டாட்டி வரேன்னு சொன்னாளா? என்னடா கார்த்தி, வர மாட்டேன்னு சொல்லிருப்பாளே ஆர்த்தடாக்ஸ் பொண்டாட்டி. ஹாய் சாம்பவி. எங்க இருக்க? நான் ஆபீஸ்ல இருக்கேன், நீ எங்க இருக்க? நான் ரிஹர்சல் முடிச்சிட்டு இப்பதான் அகாடமிக்கு வந்தேன். ஒன்னுல பாரு, பார்ட்டி விஷயமா தான் ஃபோன் பண்ண. ஈவினிங் வந்துருவல? 5 மணிக்கு உன் ஆபீஸ் வந்துருவேன், ரெண்டு பேரும் சேர்ந்தே போறோம். இது ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ண ப்ரோக்ராம் தானே? ஓகே பாரு, ஈவினிங் பார்க்கலாம்.
பாய். என்னடா நம்ம கூப்பிட்டா வரமாட்றா, இவ கூப்பிட்டா போறாளேன்னு பாக்குறியா? ஷாக்கா இருக்கா? போடா. ஹோ, என்ன கார்த்தி, என்ன இது? ஆர்த்தடாக்ஸ் பொண்டாட்டியோட ஹோம்லி ட்ரெஸ்ஸா? சூப்பரா இருக்குல்ல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? யார் காரணம் தெரியுமா? நான் தான்டா. அது எப்படிடா எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்க? லாஸ் உனக்கு இல்லடா, எனக்கு. எனக்கு மட்டும்தான். முடிஞ்ச அவன் பொண்டாட்டி கிட்ட நான் யாரு, உனக்கும் எனக்கும் என்னன்னு சொல்லி பாப்போம். அடுத்த நிமிஷம் சைன் பண்ணி கொடுத்துருவா. டைவர்ஸ் இல்லடா கார்த்தி, ஏதோ நடக்குது. பாரோட இந்த மனமாற்றத்துக்கு சம்பவி தான் காரணமா. அவ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? இந்த பார், ஒன்னு பண்ணுவோம், பாரோவை போய் பார்த்து எல்லாத்தையும் சொல்லிடுவோம், அப்பதான் இது சரியா வரும். வா போலாம். டே, நான் ஏன் வரணும், எதுக்கு வரணும்? டே, அவ மனசுல ஏதோ ஒன்னு வச்சுதான்டா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. அத பாரோ கிட்ட போய் சொன்னா எல்லாம் சரியாயிரும். கிளம்பு, வா போலாம். நான் வரமாட்டேன். சரி, இந்த நிலைமையில நீ வர தேவையில்ல, அவளை போய் நான் பார்த்து பேசிட்டு வரேன். ஓகே, பை. பட் ஏன் பாரு இவ்வளவு டல்லா இருக்கா? கார்த்திக் கூட ஏதாவது பிரச்சனையா? அதுக்குள்ள எனக்கு டைம் இருக்கு. So what did you like to have? Cappuccino. Anything else? Nothing. I'm getting a latte double shot. Okay. Yeah. சீக்கிரம் கௌரி, what a surprise. Hey, எப்படி இருக்கா? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? லக்ஷ்மண் எப்படி இருக்கா? அதை ஏன் கேக்குற? அவரை டெக்சஸ்க்கு மாத்திட்டாங்க, போகலன்னா வேற வேலை பாத்துக்க சொல்லுவாங்க. இப்ப கூட இங்க மீட்டிங்க்கு தான் வந்திருக்காரு. வீட்லயே இருந்தா போர் அடிக்கும், அதான் வெளியில வந்துட்டேன். அதுக்கேண்டி இப்படி செலிச்சுக்கிற? இந்த மாதிரி ஆளுங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட வேற என்னடி பண்ண சொல்றேன்? ஐயோ, சொல்ல மறந்துட்டேன். திஸ் இஸ் பார்வதி, கார்த்திக் சாரோட வைஃப். என்னது, கார்த்திக் சாரோட வைஃபா? அப்ப நீ, ஐயோ கௌரி, நதிங் நதிங். யூ கெட்டிங் லேட், நோ ஷுட் கோ நவ. ஐ கால் யூ. ஓகே, பை. ஓகே. என்னடா வேணுமோ சொல்ற, ஒண்ணும் புரியல. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல பாரு, போலாம். பார்ட்டி டைம் ஆச்சு. இல்ல, ஏதோ இருக்கு, நீ மறக்கிறேன்னு தெரியுது, உண்மையை சொல்லு. அவ ஒரு லூஸ், ஏதோ உளறிட்டு போறா, வரி பண்ணிக்காத, வா போலாம். ஒரு அடி கூட இங்கிருந்து எடுத்து வைக்க மாட்டேன், ஏன் மேல சத்தியம். என்ன பாரு இப்படி பிடிவாதமா இருக்க? சொல்லு சாம்பவி. சாதாரண மேட்டர் தான், இப்ப சொல்ல போறியா இல்லையா? வா சொல்றேன். ஏய், வீட்டுக்கு வந்ததும் சொல்றேன்னு சொன்னி. I'll make a nice South Indian coffee for you, then we'll talk. Okay? சாம்பவி. That's it. Open it, baby. Hey, இதே எடுத்த சாம்பவி, இது என்னன்னு சொல்லு. நீ எதையும் மறக்கிற இல்ல பாரு. I want to see. சாம்பவி, I want to see. இது என்னன்னு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவா பாரு. சாம்பவி, I really want to know. Tell me, what is it? Tell me. எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் வரைக்கும் போய் பாதிலே நின்னு போச்சு. யார் அந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணா தெரியுமா? நான் தான். என்ன பாரு, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றேன்னு நினைக்கிறியா? ஃபார் தட் மேட்டர், கார்த்திக்னா எல்லாருக்கும் பிடிக்கும். ஹீ இஸ் ஆல்வேஸ் அ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். கார்த்திக் எங்க போனாலும் நான் முதல் ஆளா போய் நிற்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன், பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் கார்த்திக் பார்க்க மாட்டான், திரும்பி கூட பார்க்க மாட்டான். இத்தனைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் இதே ஊரில் தான் இருந்தோம். எங்கள் அப்பா அம்மாக்கு நான் ஒரே பொண்ணு, எப்போ பார்த்தாலும் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரே டார்ச்சர் பண்ணுவாங்க. நான் இண்டிபெண்ட்டாக வாழணும்னு ஆசைப்பட்டு தான் யூஎஸ்க்கு ஷிஃப்ட் ஆனேன். ஆஸ் யூஷுவல் அன்னைக்கு ஃபோன் பண்ணாங்க. அம்மு, இன்னொரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன்னு வந்திருக்கு. வழக்கம் போல மாட்டே மாட்டேன்னு சொல்லாமல் சமத்தா எதையாவது ஒத்துக்கோ சொல்லிட்டேன். பையன் பேரு கார்த்திகா, அவனும் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் இருக்கானா? பையன் எங்க இருக்கா சொன்ன? லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. மாப்பிள்ள கார்த்திக்னு சொன்ன உடனே ஒரு பார் ஐஸ் எடுத்து என் தலையில வச்ச மாதிரி இருந்தது. கார்த்திகை பார்க்கணும்னு ட்ரை பண்ணேன், அவன் ஏதோ ஆஃபீஸ் விஷயமா டென்வர் போயிருக்கதா சொன்னாங்க. ஆக்சுவலி கல்யாணத்துக்கு அவன் தான் ஃபர்ஸ்ட் சம்மதிச்சதா சொன்னாங்க. அம்மா கிட்ட சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
அதுக்குள்ள இன்விடேஷன் அடிச்சு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணேன். கார்த்திக் ஊருக்கு வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். அவனை நான் முதல் முறையாக பார்க்க போகிறேன்னு தெரிஞ்சதும் எங்கேருந்து வந்ததோ தெரியல வண்டி வண்டியாக வைக்கும். நான் முதலும் கடைசியுமா வைக்கப்பட்டது அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பார்ட்டியில் என்னோட கையை பிடிச்சிருந்தான் கார்த்திக். அதனோட இருக்கம் ஜாஸ்தியாச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஃபியான்சே தானே, நானும் விட்டுட்டேன். திடீர்னு என்ன ரூம்க்கு வான் கூப்பிட்டுப்போ தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன் அவாய்ட் பண்ணுற? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றா தானே இருக்க போகிறோன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணான். ஃபேனாக கார்த்திக்னு சோஃபாவில் தள்ளி விட்டேன். ஆனால் அடுத்த தடவை மீட் பண்ண போதும் அதே தப்பாக பண்ண பார்த்தான் கார்த்திக். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு வெளில வந்தேன். என்ன தான் இந்த கல்ச்சர் கடாப்ட் ஆகி இங்கே இருந்தாலும் நானும் ஒரு தமிழ் பொண்ணு தானே. அப்புறமா தான் கேள்விப்பட்டேன் கார்த்திக்கை பற்றி. தண்ணி அடிக்க மாட்டான், அடித்தா இப்படி தான் இருக்கிறது அமெரிக்காவில். கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவோ பார்ட்டிக்கு அவன் போக வேண்டி வரும். அந்த மாதிரி நேரங்களில் தண்ணி அடிச்சுட்டு ஏதோ ஒரு பொண்ணை அவன் வச்சுக்கிட்டான்னா என் லைஃப் என்ன ஆறுது? நல்லா யோசிச்சு பார்த்தேன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப கஷ்டப்படுவேன்னு என் உள்ளுணர்வை சொல்லிச்சு. இதுக்கு ஒரே வழி கல்யாணத்தை நிறுத்துறது தான். அதான் கரெக்டுன்னு உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். சண்டை சண்டை எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அவ்வளோதான். யார் தண்ணி அடிக்கல, யார் தப்பு பண்ணல, அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ திருத்துன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. கேட்க கேவலமாக இருந்துச்சு. ஒன்று கல்யாணம் பண்ணால் கார்த்திக்கு கல்யாணம் பண்ண, இல்லை எங்களை மறந்துரு, நீ எங்களுக்கு பிறக்கவே இல்லைன்னு நினச்சிக்கிறோன்னு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் காண்டாக்டே இல்லை. நிறைய தடவை ட்ரை பண்ணேன், ஆனால் ரெஸ்பான்ஸே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாரு சில சமயங்களில். அதுக்கப்புறம் அங்கே மனசு நிம்மதிக்காக கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் அது இதுன்னு செஞ்சுட்டு இருந்தேன். டான்ஸ் ப்ரோக்ராமில் தான் தெரிஞ்சுது கார்த்திக் ஒன்று கல்யாணம் பண்ணியிருக்கான்னு. ஏன் கார்த்திக் சேஞ்சாக இருக்கக்கூடாதா? ஜாலியாக போயிட்டுருக்குற உங்கள் கல்யாண வாழ்க்கையில் நான் குறுக்கிட விரும்பலை. என்னைக்கு உங்ககிட்ட பழக ஆரம்பித்தேனோ அன்னிலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பாரு. யாரும் இல்லாத எனக்கு நீ கிடச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷம் கிடச்சிருக்கு பாரு. இந்த விஷயத்த சொல்லி அந்த கொஞ்சம் சந்தோஷத்தையும் விட்டுட விரும்பலை. ஆனால் அந்த வாயாடி பொண்ணு என்னை ரெஸ்டாரண்ட்டில் மாட்டி விட்டுட்டான். சத்தியமாக சொல்கிறேன், நான் இருக்க உனக்கு. தேங்க்ஸ் பாரு. இனிமே தாண்டி ஆரம்பம். In a place you can even pass mask when you cross the hey adum nenjai edakade pillow anichu padukade ilamai solvadai thadukade idellam penmaiku pidikade yen ipsa paathu kitta vande theenda thondrudha nanba thoonga mattum kannillai paarthu palagu panba இளமை சொல்வதை தடுக்காதே இதெல்லாம் பெண்மைக்கு பிடிக்காதே. ஓகே, see you in the office. பாரு, உன்னோட கொஞ்சம் பேசணும். பார்வதி, நீ சில விஷயங்களை தெரியாம பண்ற மாதிரி தோணுது, அதை பத்தி ஒரே ஒரு நிமிஷம் உன்னோட பேசணும், அவ்வளவுதான். அப்படியா? நீங்க யாரு? பரவாயில்ல விடு. பார்வதி, நீ இப்ப யாரோட பழகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே, நல்லா தெரியுமே. சாம்பவி கூட பழகிட்டு இருக்கேன். கார்த்திக்கும் சாம்பவிக்கும் நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் நின்னு போன வரைக்கும் எல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு நடு ரோட்ல ஒருத்தரை விட்டுட்டு போறது ஹாபி தானே? என் பர்சனலா நீங்க பேச வேணாம். இந்த பாரு பார்வதி, நீயும் கார்த்திக்கும் சந்தோஷமா இல்லைன்னா அதை ஒரே நாள்ல சரி பண்ணிடலாம். அதை பிரச்சனை ஆகாது, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். புரியுதா? நான் தவறாக ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிடும்.
தவறா இருந்தா மன்னிக்கலாம், தப்பா இருந்தா என்ன பண்றது? லிசன் பாரோ, என்ன பாரோ, ஏன் சோஃபால படுக்கற? இதா எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. பரவாயில்ல, உள்ள போய் படுத்துக்கோ. நான் வெளியே படுக்கிறதா இருந்தாலும் உள்ள படுக்கிறதா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா இந்த அமெரிக்கா வாழ்க்கை எப்படின்னு உன்னால நல்லா கத்துக்கிட்டேன். என்ன பாரு, என்னாச்சு உனக்கு? ஏய், உள்ள ஒரு மனுஷனாவும் வெளியே ஒரு மனுஷனாவும் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னை உயிரை நினைச்சேன். போதும், எல்லாம் போதும். உன் வாழ்க்கைய நீ பாரு, என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். வாய மூடு. ஒரு வார்த்தை, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுன. ஒண்ணும் புரியலடா, வர்க் டென்ஷன் வேற, இவ வேற, என்னென்னமோ பேசுறா. கோவம்னா அவளை அடிக்கிற அளவுக்கு கோவம் வந்துச்சு. இன்னும் ரெண்டு வார்த்தை பேசிருந்தா அதையும் செஞ்சிருப்பேன். ஆமா பச்சா, நான் போய் பார்க்கும்போது கூட இப்படிதான் ஓவரா பேசுனா. அவகிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுதுடா கார்த்தி. அது ஏன் உன்கிட்ட சொல்லலைன்னா, எதுக்கு தேவையில்லாம பெரிய பிரச்சனையாக்கணும் அப்படின்ட்டுதான். ஆனா இப்ப இந்த பிரச்சனையை நீ ஸ்மூதா ஹேண்டில் பண்ணணும், ஊதி பெருசாக்குறது சரியா? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாம்பவி தான். பார்வதி, பார்வதி, what happened? Let's have a seat. பார்வதி, I think you're gonna have a baby now. But you need to come to the hospital in the morning so we can do some tests, okay? Hey, Sambhavi. பார்வதி கன்சீவா இருக்கானே டாக்டர் எலிசபெத் சொன்னாங்க. ஓ, அப்படியா? யா, பார்க்கிங் லாட்ல இருக்க, போய் பாரு. சரி, பை. பை. ஓ. Very good. நான் இத வச்சு கேம் விளையாடுறேன். இவ எங்க போயிட்டா? இருக்கிற டென்ஷன்ல கன்சீவ் மண்ணம் கட்டின. பாரு, ஹே, கங்க்ராட்ஸ் பாரு, யூ ஆர் லக்கி கேர்ள். என்ன லக்கி? தயவு செஞ்சு என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ, எனக்கு இது வேணாம். என்னடி உளற? ஐ யூ மேட்? அவனே வேண்டாம் இருக்கேன், அவன் கொடுத்தது எதுக்கு? கொஞ்சம் பொறுமையா இருப்பாரு, என்ன எடுத்துக்கோ. இனிமே லைஃப்ல எதுவுமே இல்ல, முடிற மாதிரி சில விஷயங்கள் நல்லபடியா தொடரும். எல்லா முடிவையும் சட்டு சட்டு எடுக்கிறது நல்லதுக்கு இல்ல பாரு. முடிச்சிட்டியா? தாங்க முடியல. ஏன், வாழ்நாள் முழுக்க நீயும் கார்த்திக்கும் சண்டை போட்டுட்டே இருக்க போறீங்களா? ஒரு நாள் கார்த்திக் கண்டிப்பா மாறுவா. இப்ப தப்பா ஒரு முடிவு எடுத்தனா இந்த குழந்தைய பத்தின நினைப்பு மிச்சம் இருக்கிற வாழ்நாள் முழுக்க உன்னை கொடுமைப்படுத்தும். இப்ப என்ன என்னடி பண்ண சொல்ற? அப்பாடா, முதல்ல கார்த்திக்கு போன் பண்ண, கன்சீவான விஷயத்த சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவா. ஃபோன் பண்ணு. அப்படியே சத்தம் போட்டு அழலாமான் தோணுது. ஏன் இப்படி படுத்துற? என்னடி என்னாச்சு உனக்கு? ஏன் போனை கட் பண்ற? அக்ரிமெண்ட் பாரோ. வாட் அக்ரிமெண்ட்? நீ சைன் பண்ண அகாடமி அக்ரிமெண்ட்ல என்ன எழுதிருந்ததுன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது, வெறும் சைன் பண்ண சொன்னாங்க. பண்ண. அந்த அக்ரிமெண்ட் படி 3 இயர்ஸ் வரைக்கும் நீ பரதம் சொல்லி தரணும். அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எதுவும் செய்யக்கூடாது, பர்டிகுலரா கன்சீவ் கூட ஆகக்கூடாது. அதனால என்ன, இன்னும் 5 மாசத்துல செனட்டர் பாபரா நப அகாடமிக்கு வராங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம்! அந்த ஃபங்க்ஷன்ல உன்னோட ப்ரோக்ராம் தான். இந்த நேரத்துல போய் பிரெக்னென்ட் ஆயிருக்கேன்னு நீ அகாடமி கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, முதல்ல கலைக்க சொல்வாங்க. அவங்களுக்கு நம்மள விட அகாடமி தான் பெருசு. இல்ல குழந்தை தான் வேணும்னா முதல் வேலையா கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அகாடமியில குழந்தைய கலச்சிருன்னு சொல்லுவாங்க. கார்த்திக் இல்ல, எனக்கு கண்டிப்பா குழந்தை வேணும்னு அடம் பிடிப்பான். அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலயும் நம்ப மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படணும். அதனாலதான் சொல்றேன் வேண்டான்னு. நான் தான் சொல்றேன்ல, இந்த அக்ரிமெண்ட் மன்னாங்கிட்ட எல்லாம் நான் பாத்துக்கிறேன். 1 வாரம் டைம் கொடு, அதுக்குள்ள நான் பெத்திரவா போறேன். கம் ஆன் யா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. லெட்ஸ் கோ, கம் ஆன், கம் ஆன். வம்சே, நியூ ஜானிஸ் வந்திருக்காங்க, பேசுறீங்களா? நீ எடுறா. ஸ்டார்ட். கல்யாணம் பண்ணிட்டேன்,
ஊரில் வீடை ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். பணம் வேணும் சார், அதான் யூஎஸ் வந்திருக்கேன். உனக்கு தம்பியாக இருப்பான் போல இருக்கு. நெக்ஸ்ட். ஐயோ மாம்சே, இந்த ஃபிகரை பார்த்தா ஊரில் நாலு பேர் கல்தா குத்துட்டு வந்திருக்கோம் போல இருக்கு மாம்சே. நம்ம எதுக்கு ரிஸ்க்கு? வேற டீம் காமிச்சிடலாமே. நோ நோ நோ, ஷீ இஸ் அ இந்தியன், கிவ் ரெஸ்பெக்ட். நெக்ஸ்ட். ஐயோ, சின்ன வயசுல தொலைச்ச என் லவ் தேடி வந்திருக்கேன் சார். சூர்யா, சமீரா ரெட்டி, சான் பிரான்சிஸ்கோ. ஐயோ, இவனடா சைனா ஏதோ ஒன்று சொல்றான். எப்பா மென்டல் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியவன் ரூட் மாரி வந்துட்டேன். அம்சே, உங்களை மாதிரியே ரொமான்ஸோட வந்துருக்கிறான். டேய், இந்த இன்டர்வியூலாம் நீ எடு, இல்லைனா இன்னைக்கே உனக்கு ரிட்டையர்மெண்ட். ஒரு மாதம் பொறுத்து கொடுக்கணும்னு நினச்சேன். சூப்பர் இன்டர்வியூ கூப்பிட்டு வந்து என் டைத்தை வேஸ்ட் பண்ண. தேவாங்க மூஞ்சியும் அதில் ஒரு கண்ணாடியும் டீசன்சி மெயின்டைன் பண்ணுன்னு பார்க்குறேன். சே எஸ் நோ ஆர் எஸ்? எஸ் சார். டெல் மீ. எஸ் மாம்ஸ். இடியட், வேஸ்டிங் மை டைம். ஸ்டீவ், ப்ளீஸ் ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விச் ஐ கிவ். Sorry, I'll back in a minute, okay? Hi, Karthik. எப்படி இருக்க? யாரு? சம்பவி பேசுறேன்டா. என்ன வேணும்? நீ எப்படி இருக்க? உன் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்டா. என்ன வேணும்? ஐயோ, சொல்ல மறந்துட்டேன்டா. உன் பொண்டாட்டி கன்சீவ் ஆயிருக்காடா. Hey, I'm not blabbering. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்றேன். என்ன வளர்ற? நடந்து 10 நாள் ஆச்சு, ஆனா இதுவரைக்கும் உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. வீட்டுக்கு வருவா, இந்த மாதிரி கன்சீவ் ஆயிருக்கியான்னு கேட்டுப்பார். என்ன பண்றான்னு குழந்தையும் போய் கலைப்பா. அப்புறம் சைன் பண்ணி கொடுப்பா டைவர்ஸ்க்கு. வலிடா, வலிச்சாதான் தெரியும். என் ட்ரெஸ்ல என்ன தப்பாத்த? என்ன தெரிஞ்சது உனக்கு? இந்தியால போய் பாரு. இத விட அரையும் குறையுமா சுத்துறாளுங்க. நான் நாலு பேரோட படுத்தேன்னு உனக்கு தெரியுமா? வேடா போன. பாரு பார்வதி. என்ன? உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அதான் நிறைய பேசியாச்சே. இல்ல, நீ கன்சீவ் ஆயிருக்க, அது கூட எனக்கு மூணாவது ஆள் சொல்லிதான் தெரியணுமா? நான் எதுக்கு சொல்லணும்? இதான் எனக்கு தேவையில்லையே. அத நீ மட்டும் எப்படி டிசைட் பண்ண முடியும்? நான் டிசைட் பண்ணாம வேற யாரு டிசைட் பண்றது? பாரு, நீ ரொம்ப தப்பு தப்பா பேசுற. உன்னோட அன்னெசரி ஆர்கியூமெண்ட் கேட்க எனக்கு டைம் இல்ல. எனக்கு அப்பாயின்ட்மெண்ட் இருக்கு. என்ன அப்பாயின்ட்மெண்ட்? கலைக்க போற. என்னடி சொல்ற? எனக்கு தேவையில்ல, கலைக்கிறேன். தொலைந்தாய் ஏ
கெடுத்தா கலவரம் விதைத்தாய் உயிருடன் எரித்தாய் நேற்று அம்மாக்கும் எனக்கும் என்ன வருத்தன்னா சொந்தக்காரங்க யாருமே இல்லாம எல்லாம் முடிஞ்சு போச்சாதா. உங்க அப்பா ஒரு நாள் என்கிட்ட சொன்னாரு, எல்லா நாளும் பணத்துக்கு பின்னாடி ஓன்னா உங்க பின்னாடி எதுவுமே இருக்காது, தனியாயிடுவீங்கன்னு. ஆனா அதையத்தான் நாம திரும்ப திரும்ப செய்யறோம். அழகில் கடலினில் விழுந்தாய் கரை வர மறந்தாய் தீ தூரத்தில் மயக்கும் தொட தொட எரிக்கும் சுட்ட பின்பு தெரியும் போதாது த சேம் வே பொண்ணுங்களோட ரிக்வயர்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும்டா. இப்போ என்ன செய்ய சொல்கிற மாம்? நல்லா கேட்டேன், வா வண்டி வண்டி ஐடியா வச்சிருக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஹாய் சாம்பவி, வாட் அ சர்ப்ரைஸ். மூணு அடி இருந்துகிட்டு என்ன ஆட்டம் ஆடுற? நீங்க வருவேன் தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு தெரியாது. சில விஷயங்களை மாத்துறதுக்கு சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும் சாம்பவி. நீ முன்ன மாதிரி இல்ல கார்த்தி, இப்ப ரொம்ப ட்ரிங்க் பண்ற. இன்னும் கொஞ்ச நாள் அப்படிதான். என்னது உனக்கு சொன்னா புரியாத பெயின்? சம்பவி, பிக் அப் தி கால். ஐ ஹோப் ஐ அம் நாட் டிஸ்டர்பிங் யூ. ஆஃப் கோர்ஸ் நோ, நாட் அட் ஆல். தேங்க் யூ. Ha ha ha.
ஹாய் லிண்டா. லிண்டாவா? டேய் இந்த குரலை கேட்டு லிண்டா அண்டான்ற. ஹவ் ஆர் யூ டுயிங் ஸ்வீட்ஹார்ட்? என்னது ஹோல் டே உன் ஆபீஸ்ல காணோம், 1 hour permission எடுத்துட்டு அங்கே உட்கார்ந்துட்டேன். I'm so sorry. I pumped into a friend of mine. பம்பிங் போறீங்க? என்னடா சேனலே மாத்தி பேசுற? ஏய் I'll meet you tomorrow. Try to understand. ஓ சாம்பவி முன்னாடி இருந்து இந்த டிராமா போடுறியா? Please. I miss you. I promise you I'll see you tomorrow. Take it easy, dude. Bye. Yeah, something like that. இவன நாம கவுக்கலாம் நினைச்சா. Bye. Love you. இவனே வினாயிருவான் போல இருக்கே. Sir, good evening, sir. You called me, sir. What do you think about decision making? When I was young, in our country, India, we play gilli danda as a cricket. I am supposed to be the umpire. One player was not out. I given the decision, not out. But everybody says out, but that is not out, sir. Out. It is not out, sir. Out. What nanda manga? Sir, that is pakka not out, sir. Out. Hey, இந்த வெள்ளக்கரடி கிட்ட எடுத்து சொல்றேன். It is not out, sir. Out. 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 Not out. Out. Get out. உன புரியல? இந்த வெள்ளக்கரடி ஏன் ஷவுட்டிங்? அது 20 வருஷம் முன்னாடி இருக்க ஃபைல திறக்கறான். அது நாட் அவுட் அது. அவுட் நாட் அவுட்லாம் கிடையாது. அவன் உங்களை வெளில போ சொன்னான். டேய் கிளாரிட்டியா சொல்லியிருந்தா அப்பவே நான் வெளியே வந்திருப்பேனடா. கிளாரிட்டிலாம் இருந்துச்சு. கம்முன்னு இருந்துட்டேன். கம்முன்னு இருந்துட்டியா? பொட்டாசியம் சைனைடு கொடுத்துருணும். இந்த பொண்ணு போச்சேன்னு ஒன்று இப்போ விடுறேன். இல்லாட்டினா பிசுக்கிற பிசுல சாணி போட்டுட்டு இருப்பேன். போயிடு. கேட் அவுட். ஏன் டென்ஷனா இருக்க? நானே குழந்தை வேணாங்கிற டாக்டர் பேபி க்ரோத் நல்லா இருக்குங்கிறாரு. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. பாரு சீக்கிரமே சரி பண்ணிடலாம். அதான் நான் இருக்கேன்ல. ஆமா கார்த்திக் வீட்டுக்கு வரானா இல்லையா? அவன் எப்ப வரானோ போறானோ நான் கண்டுக்கிறதே இல்ல. ஏன் கேக்குற? நேத்து பார்ல பார்த்தேன். ஓ பார்க்கெல்லாம் வரானா? கார்த்திக் இனி இல்லைன்னு ஆயிடுச்சு. அவன் எப்படி போனா எனக்கு என்ன? I don't care. Oh, இவ்ளோ சீக்கிரமா நம்ம நினைச்சது நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லையே. Hey Linda, come on yaar. Hey, hey, catch up, catch up. Karthik? Karthik? Hey Karthik. Come on yaar. Oh, no. Sambhavi, what are you doing here? I always come here. What are you doing here? Once again, Finia, this is Sambhavi, Tiffany, Linda. ரொம்ப முக்கியம். கார்த்தி உங்ககிட்ட பேசணும். ஹே, இதுல என்ன நிறையவே பேசலாம். கொஞ்சம் பர்சனலா பேசணும். நமக்குள்ள என்ன பர்சனல்? கார்த்தி கம், லெட்ஸ் கோ. சம்பவி, திஸ் கேர்ள்ஸ். ஹே ஹே, போங்கடி. டூ ஸ்காட்ச் ப்ரோ. தேங்க்ஸ். தப்பு பண்ணிட்டேன் சம்பவே. அவளை மேரேஜ் பண்ணிருக்க கூடாது. அதனால உன்னையும் மிஸ் பண்ணிட்டேன் சம்பவே. பட் இட்ஸ் டூ லேட் நவ். ஃபர்கெட் இட். நான் கிளம்புறேன். எங்க? ஹோட்டலுக்கு. ஹோட்டலுக்கா? நான் வீட்டுக்கு எதுக்கு போனோம்? அங்க எனக்கு யார் இருக்கா? ஏன் வீட்டுக்கு வா? நீ என்ன மிஸ் பண்ணிருக்கலாம், ஆனா நான் மிஸ் பண்ணல கார்த்தி. மிஸ் பண்ணவும் மாட்டேன். அங்க எல்லாரையும் நான் கேட்டேன்னு சொல்லு. கண்டிப்பா சொல்றேன்டா. டேக் கேர். சாம்பவி, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா இந்த பாரு. பாருவா?
பேச ரியா ஐ ஹாய் பாரோ ஹலோ சாம்பவி எங்க இருக்க ஆபீஸ்ல இருக்க ஆபீஸா இப்பதான் நீ என்ன கிராஸ் பண்றத பாத்த ஐயோ மேட் ஏ ஹஸ்பண்ட் கூட உனக்கு என்ன வேல ஒரு நாலஞ்சு நாள் உன்ன பார்க்கலனா என்ன வேணா பேசுவியா ஐ ஹவ் ஜஸ்ட் கமிட்டட் டு எ லாட் மோர் வர்க் யா நாளைக்கு வந்துருவேன் வந்தேனே உன்ன பார்க்கறேன் ஓகே சாம்பவி சாம்பவி லிசன் டு மீ ஷி இஸ் சோ அன்னாயிங் யா கம் காக்கு ஹே வீடு சூப்பரா இருக்கு थैंक यू வாவ் நைஸ் பிராண்ட் திஸ் இஸ் ஃபார் யூ थैंक यू பாரு ஏதாவது டவுட் பட்டாளா நதிங் some scotch no this is fine yes paru na unkitta konja pesanu na meeting la irken aarambichiruchu enikku ellame theriyum sambhavi what illa sambhavi rendu peru senda thappu pandringa nenikiren what are you telling why are you torturing me nalla adichikangade loose mari pesada un pushu kitta enakena vela unakku dhaan theriyum la enakku avanukku aagadunu kalaila vandruven unkitta pesuren ipo phone away bye எனக்கு முடிவு வந்தா சரி ரொம்ப டார்ச்சர் பண்றா இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது இந்த வாழ்க்கையில பூந்து விளையாடிடுவா கார்த்திக் என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு அதை வச்சே அவளை இந்தியா கணிச்சிடலாம் என்னன்னு கேக்குறியா அக்ரிமெண்ட் இது என்ன புதுசா எஸ் கார்த்திக் முதல் வேலையை அவளை இந்தியா கணப்புறேன் இல்லைனா கஷ்டம் என்னமோ செய் சைஸ் இருந்துட்டு ফুল சைஸ் கிக் தரானா பெரிய கில்லடி பெரிய அனகொண்டா ஒன் டே ஷீல் கக்கு ஃபைத வேணும் ஐ டோல்ட் யூ கண்ண பார்த்தது அன்னிக்கே சொன்னேன் ஏ ஷி இஸ் வெரி டேஞ்சரஸ் கேக்கல நீ நம்மளோ அக்ரிமெண்ட் கம்பெனினு வந்து மாட்டினுகிறோம் டு திஸ் வே ஓம் பக்கெட் சுரேஷ் கணே அவன கூப்பிட்டு அகாடமில செக் பண்ணா வில் கம் டு நோ ஆல் தி ஃபிகர்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் Then we'll solve over all the problems, man. Don't worry, dude. I am there. Don't worry. Let's have the chai. Cheers.
Hi, sir. How are you doing? ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க சுரேஷ். எப்படி இருக்கீங்க? ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. அங்கல்ல உட்காருங்க. கோயில் கொண்டோம். உங்களையும் அப்படியே பாத்துட்டு போறான்னு வந்தோம். உங்களுக்கு என்ன ஓய்? கடவுள் உங்களை நல்லா வச்சிருக்கார். நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் நியூயார்க்ல இருக்காரு. அவருடைய வைஃப் பரதநாட்டியம் கத்து கொடுப்பாங்க. சோர் அகாடமி வச்சு கிளாஸஸ்லாம் எடுக்கலாங்கிற ஐடியால இருக்காங்க. சோ அதை பத்தி உங்களை பாத்துட்டு போலாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம ஊர்வா நிறைய பேர் அங்க இருக்கா. ஆனா உங்களுக்கே தெரியும், இந்த ஊர்ல பேப்பர் ஒர்க்லாம் ரொம்ப முக்கியம். கான்ட்ராக்ட்லாம் பர்ஃபெக்டா பக்காவா இருக்கணும். சோ ஒரு ரெஃபரன்ஸ் காப்பி உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை படிச்சு பார்த்து கண்டிப்பா தரேன். உங்களுக்கு மெயில் பண்ணிடுவா? ஆ ஆஃப் கோர்ஸ் மெயிலும் பண்ணலாம். இல்ல ஒரு ஹார்ட் காப்பி இருந்ததுனா பெட்டரா இருக்கும்ல. ஸ்கேன் பண்ணி இப்போ அனுப்புறதுக்கு. ஏ நம்ம பார்வதியோட அக்ரிமென்ட் காப்பி இருக்குமே. ஆஃப் கோர்ஸ் பார்வதியோட ஹார்ட் காப்பி எங்கட்ட இருக்கு? நான் தரேன் உங்களுக்கு. ஓ ஓகே சார். தேங்க்ஸ் டு மீட் யூ. மண்டே மார்னிங் அதுமா ஆபீஸ் ஹவர்ஸ்ல ஹேங்ஓவர் சொல்லு. மாம்ஸ் டேக் எ ஃபுல் ஸ்கூப் ஆஃப் வெனிலா ஐஸ்கிரீம் வித் சோடா கல்ப் இட். ஓகே மாம்ஸ், அக்ரிமென்ட்ங்கற பேர்ல ரொம்ப அநியாயம் பண்ணி வச்சிருக்கா. கன்சீவ் ஆக கூடாதெல்லாம் நிறைய கிளாसेस போட்டுருக்கா பாருங்க. கன்சீவ் ஆனதையும் கன்சீவ கலக்கிறதுக்கும் உலகத்துல ஒரு லா கிடையாது. நீ சரியான பேக்ன்னு தெரிஞ்சு உனக்கு ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்கா. வாட்டர் சைஸ் வெரி வெரி அட்ராஷியஸ். இவளை இப்படியே விட்டா வேற எந்த லெவலுக்கு போய் நிப்பா. We must put a full stop. See, there is no such rule which authenticates aborting the child for the legal cause. What about pregnancy class? Oh well, because of that, it terminates agreement completely. Look at this match here. Okay, everything yeah. Keep it very okay, confidential. Okay, I'll take care of it. Okay, totally fake insult, huh? There ain't the matter. ஹே கார்த்திக், ஜாகிங் முடிச்சிட்டியா? ஆ முடிச்சிட்டேன். அப்புறம் குமார் சார் என்ன சொன்னார்? குமார் சாரா? எந்த குமார் சார்? ஓ யாரா? வெரி குட், நல்ல விஷயமா இருக்கே. அகாடமி ஆஃபீஸில் அக்ரிமெண்ட் விஷயமா பேசுனீங்களே, அந்த குமார் சார் தான். எந்த அக்ரிமெண்ட்? என்ன அகாடமி புரியல. கார்த்தி, நீங்கள் போனது, குமார் சார்கிட்ட அக்ரிமெண்ட் பற்றி விசாரிச்சது எல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்டயே நாடகம் ஆடுறியா? ஆ என்னடா, உங்ககிட்ட பழகுனேன்னு நினச்சியா? நடிச்சேன், உங்ககிட்ட நடிச்சேன்டா. வலி எனக்கு மட்டும்தான்டா. எப்பயாவது எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசணும்னு தோணும், அது கூட இல்லாமல் பண்ணிட்டேடா நீ. அது எப்படிடா? அது போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு பேண்ட்டு ஷூ எல்லாம் அமெரிக்காவில் வாங்கினது, வாங்குற சம்பளம் அமெரிக்கன் டாலர்ஸ், கட்டுற பொண்ணு மட்டும் இந்தியாவிலேருந்து வரணும். அதே நாங்கள் ஆசைப்பட்டா அது தப்பு இல்லை? உன் ஆர்த்தடாக்ஸ் பொண்டாட்டிக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல, அவள் போட ட்ரெஸ்ஸும் அவ்வளோ. Revenge is sweet, of course. போடா. சாம்பவி, 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 எங்கடி இருக்க? வாடி வா, உங்களை அண்ணு அணுவா வேதனைப்படுத்துறேன். என்ன கேட்ட? உன் புருஷன் கூட எனக்கு என்ன வேலைன்னா? அது உன் புருஷன் கிட்ட கேட்டியா? அதான் சொன்னேன், அவன் ஒரு மாதிரின்னு. முன்னாடியெல்லாம் தண்ணி போட்டதான் இப்படிலாம் இருப்பான், இப்போ எல்லா நேரமும். நான் வெளியூர்லாம் எங்கேயும் போகல, ஆஃபீஸுக்கும் போகல, கார்த்திக் கூட தான் சுற்றிட்டு இருந்தேன். இல்லை இல்லை, கார்த்திக் தான் என் கூட சுற்றிட்டு இருந்தான். இன்ஃபேக்ட் பல நேரங்களில் அவன் ஃபோன் வரும்போது நான் அவன் கூட தான் இருந்தேன். நேற்று கூட நாங்கள் காரில் ஒன்றா போகும்போது பாரு எப்படி வேணால் போட்டோம், நீயும் நானும். லெட்ஸ் ஸ்டார்ட் எ நியூ ஈராங்கிறான். நான் தான் சொன்னல அவன் ரெட்டை வாழ்க்கை வாழறான்னு. இன்னொன்னு தெரியுமா, நான் சரின்னா உன்ன மாதிரியே எனக்கும் புள்ள தரங்கிறான் அந்த ஃப்ராடு. ஓடிப்போ, எங்கேயாவது ஓடிப்போ, எது வேணா பண்ணுவேன் ஜெயிக்கிறதுக்காக. உன்ன மட்டும் இல்லை, உன் வயத்துல வளர்ற உன் குழந்தையும் தான். நிக்காத, அவுட் அவுட். ஹாய் பரோ, ஹவ் ஆர் யூ?
ஏன் அழற? கார்த்திக் எங்க? கார்த்தி அம்மா ஆபீஸ்ல இருப்பான். எங்க இருக்க? ஹே, என்ன பாரோ? என்னாச்சு ஏன் அழற? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் கன்சீவா இருக்கேன். ஓ. உலகத்திலே ஒரு பொண்ணு கன்சீவா இருக்கிற விஷயத்தை புருஷகிட்ட சொல்லாம வேற ஒரு ஆள் கிட்ட சொல்ற ஒரே பொண்ணு நானா தான் இருப்பேன். அதுவும் அழுதுகிட்டே. எனக்கு புரியல. என்ன? என்னமோ சொல்ற சுரேஷ் அவ. யாரு? சாம்பவி. என்ன பண்றா? என் தலையில கல்ல தூக்கி போடுற மாதிரி ஏதேதோ சொல்றா. கருவ கலச்சறன்னு மிரட்டறா. அவளுக்கும் கார்த்திக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க கார்ல போனத நான் பார்த்தேன். கேட்டா? ஆமா, உன் புருஷன நான் வச்சிருக்கேங்கறா. கார்த்திக் அவளுக்கும் குழந்தை கொடுக்கறதா சொன்னானா. நான் இப்ப என்ன பண்றது சுரேஷ்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல பாரு, சொல்றது கேள். எல்லாம் சரியாயிரும் பாரு. என்ன சரியாயிடும்? அவன் கல்யாணத்துல என்ன நடந்தது உனக்கு தெரியாது, அதான் இப்ப பிரச்சனை. கார்த்திக் முத முதல்ல பார்த்த பொண்ணு சாம்பவி தான். சாம்பவிய பத்தி கார்த்திக்கை விட எனக்கு தான் நல்லா தெரியும். அவ எந்த விதத்திலையும் கார்த்திக்கு ஒத்து வரமாட்டான். அவளுடைய சில போட்டோஸை கார்த்திக்குடைய அம்மாவுக்கு மெயில் அனுப்பியிருந்தேன். அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம், வேற ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதான் நீ. தெரிஞ்சோ தெரியாமலோ கார்த்திக்கும் சாம்பவிக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் நின்னு போனதுனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன நடக்கிறதுங்க? கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிட்டு இருக்கும் போது இப்படி திடீர்னு பண்ணி கல்யாணம் வேண்டான்னா என்ன அர்த்தம்? சொந்தக்காரளுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்தாச்சு. ஒரு ஆம்பளை பெத்துட்டா என்ன வேணா பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கான். பொண்ணு பெத்தவாளோட வலி தெரியலன்னு இவாளுக்கு. எனக்கு நாங்க ஏதாவது தப்பு பண்ணா சொல்லுங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க. என்னன்னா நீங்க நம்ம ஏதோ தப்பு பண்ண மாதிரி இவா கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கேன். நம்ம ஏதோ தப்பு பண்ணல நமக்கு தெரியுமானோ? நம்ம பொண்ண பத்தி நமக்கு தெரியுமானோ? ஏதாவது எங்க பொண்ண பத்தி அப்பளுக்கு சொல்ல முடியுமா? விட மாட்டேன், நான் விட மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுப்பேன். நிறுத்துமா? ஏய், போய் அந்த லேப்டாப் எடுத்துட்டு போ. போட்டு காமிடி பாருங்க உங்க பொண்ணோட லட்சணத்தை. என்னன்னா இந்த மாதிரி மாட்டு பொண்ணு உங்க ஆத்துல ஏத்து போயிடா. என்னன்னா இதெல்லாம் நம்ம சாபவியா? இது என்கிட்ட எல்லாத்தையும் தலைகீழ சொன்னாலே. கார்த்திக் வந்து எல்லாரும் முன்னாடி எனக்கு கிஸ் பண்ணா, செக்ஸ் கூப்பிட்டா, அப்படி இப்படின்னு தலைகீழ சொன்னா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் பொய். இன்ஃபேக்ட் பார்ல தண்ணி அடிச்சிட்டு அவதான் கார்த்திக்க ஸ்மூச் பண்ண ட்ரை பண்ணா. ட்ரூ யார்? கம் ஐ கம் கார்த்திக் பேசிட்டு கரன் சொல்றேன்ல. போடா கம். அந்த கோவத்துல கார்த்திக் எல்லார் முன்னாடியும் சாம்பவி அரஞ்சிட்டான். அதுக்கப்புறம் சாம்பவி எங்க போனா என்ன ஆனா யாருக்குமே தெரியாது. என்ன சொல்ற சுரேஷ்? எனக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டுக்கு போ. கார்த்திக் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். நீ கன்சீவா இருக்கிற விஷயத்த அவங்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுவான். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், சரியா? கார்த்திக் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சந்தோஷத்துக்கு நேரம் ஒதுக்காத நாம எதுக்கு சண்டை கொடுக்கணும்? கார்த்திக் நான் கன்சீவ் ஆயிருக்கேன். எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? சாம்பவி சொன்னா. உன் கூட எனக்கு வாழ தெரியல கார்த்திக். எனக்கு எல்லாமே புதுசா இருக்கு, புரியவும் இல்ல. இந்த ஊருக்கு ஏத்த மாதிரி நான் மாறியும் பார்த்துட்டேன். ஆனா என்ன நான் மாத்திக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு என்ன நானே அவமானப்படுத்திக்கிட்டேன் கார்த்திக். சுயநலமா வாழறதும் தப்ப கூட சுதந்திரமா செஞ்சு அதை எல்லாரும் நாகரிகம்னு சொல்ற இந்த ஊர் எனக்கு வேணாம் கார்த்திக். நான் ஊருக்கு போறேன். உன் கூடவே இருந்து பிரிஞ்சிருக்கிறத விட ஊருக்கு போய் பிரிஞ்சிருந்து உன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். நீ சொல்ற மாதிரி நம்மள நேசிக்கிறவங்க சாரின்னு சொன்னா அதுக்கு லவ்னும் அர்த்தம் இருக்குன்னு நான் நம்புறேன். சாரி கார்த்திக். எனக்கு இப்ப சந்தோஷம் மனசுல இல்ல, அது இப்ப என் வயித்துல இருக்கு. அது நம்ம மண்ணிலே பிறந்து அங்கேயே வளரட்டும். நான் கிளம்புறேன் கார்த்திக். வாடா வா. என்ன கார்த்தி, டல்லா இருக்க? நீ ஒன்றும் நடிக்க வரலையே. ஏன்னா நானும் அந்த மூடில் இல்லை. கார்த்தி, சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு சில விஷயங்கள் செஞ்சு தானே ஆகணும். நான் செய்யக்கூடாதுன்னு தான் நினச்சேன். எல்லாத்தையும் மறந்தும் போயிட்டேன். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு நாள் அகாடமியில் பாரு டான்ஸ் ஆடுறதை பார்த்தேன். நல்லா ஆடினா, கை தட்டி ரசித்தேன். பாராட்டணும்னு தோணுச்சு, பாராட்ட போனேன். கார்த்திக் கிட்ட கேட்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அங்கதான் தெரிஞ்சது பாருக்கும் உனக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கு. அந்த கேப்பை ஏன் நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு தோணுச்சு. அந்த நிமிஷத்துல தான்
உன் மேல என் உள்ளுக்குள்ள கோவம் இருக்கிறதே தெரிஞ்சது. இதுல பாரு கார்த்தி, இதனால உன் பொண்டாட்டிய ஊரை விட்டு ஓடி நீ இங்க வந்து நிக்கிற அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. சரி விடு கார்த்தி, அவ ஓடினா பொண்ணுங்களை கழட்டி விடுறது உனக்கு புதுசா என்ன? இவ இல்லைன்னா இன்னொருத்தி. ஆனா என்ன, உனக்கே வில்லியா வருவேன்னு நீ நினைச்சு கூட பாத்துக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு தெரியுமா, நம்ம என்ன செய்யறோமோ அது திரும்ப நமக்கே வந்துடும். பட் யூ லக்கி, உன் பொண்டாட்டி உயிரோட தான் இருக்கான். ஆனா எங்க அம்மா அப்பா எங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. இஃப் அட் ஆல் என்னை பிடிக்கலன்னா என்கிட்ட நேரா வந்து சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்க வேண்டியதானே. வீட்டுக்கு போட்டோ அனுப்பி சீப்பா சே, இது அவன் வீட்டுக்கு அனுப்பிடுமா? அனுப்பிடுமா வீட்டுக்கு. மாடர்ன் ட்ரெஸ் போட்டவெல்லாம் ஒரு மாதிரியானவ, பப்புக்கு போறவெல்லாம் பல பேர் கூட படுக்கிறவ அப்படின்னு யாராச்சும் உன்கிட்ட சொன்னாங்களா? இல்ல நீயே நினைச்சியா? இவளும் என்ன மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருக்கா? என் கூட நிறைய பப்புக்கெல்லாம் வந்திருக்கா? ஆனாவது பரவாயில்ல, இவ கல்யாணத்துக்கு அப்புறம் இவளும் நீ என்ன நினைச்ச மாதிரி ஒரு மாதிரியானவளா? இவளும் பல பேர் கூட சம்பவி. போதும், நீ இவ்வளவு நாள் பண்ண கேம் எல்லாத்துக்கும் நான் ஏன் பொறுமையா இருந்தே தெரியுமா? நீ என்னால பாதிக்கப்பட்டிருக்க, நீ செய்யறதுல ஏதோ நியாயம் இருக்கு. எனக்காவது நீ ஏன் மாறுவ? அன்னைக்கு பார்வம் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு மாறுவான்னு நினைச்சேன், நீயும் மாறல, அவளும் புரிஞ்சுக்கல. என்ன பழி வாங்கறத நினைச்சு இதுல சம்பந்தமே இல்லாத பார்வம் நீ கொலாப்ஸ் பண்ண, அவன் நிம்மதியை நீ நாசம் பண்ண, என்ன பழி வாங்க பார்வதியை நீ யூஸ் பண்ணிக்கிட்ட, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பாவம். தப்புக்கு மன்னிப்பு இருக்கு, பாவத்துக்கு நீ கேட்ட மாதிரி நிறைய கேள்விகள் நானும் உன்னை கேட்க முடியும், பதிலும் உன்கிட்ட இருக்கும். ஆனா எல்லா கேள்விகளுக்கும் பதில் மட்டுமே முடிவு ஆகாது சாம்பவே. ஹலோ அம்மா, கார்த்தி பேசுறேன். கார்த்தி எப்படி பார்க்க? நான் நல்லா இருக்கேம்மா. அப்பா எப்படி இருக்காரு? நின்னு போனது தெரிஞ்சு உங்க அப்பாவுக்கு மேசிவ் அட்டாக் வந்தது. இது வரைக்கும் நாங்க தான் கேர் எடுத்துட்டு இருக்கோம். பழி வாங்குறது பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரியா இருக்கலாம், அதுதான் சரியானோ எனக்கு தெரியல. நீ சொன்ன மாதிரி நாம செஞ்சது நமக்கு திரும்பி வந்துதான் ஆகணும், எனக்கு மட்டும் இல்ல. தம்பதிகள் ரொம்ப நாள் கழிச்சு ஒண்ணு சேர்ந்திருக்கா பேசிட்டு இருக்கட்டும்.
சும்மா இங்கே நின்னு கஷ்டம் புஷங்காம எல்லாரும் வாங்க வெளியில போலாம் வாங்க தேங்க்ஸ் கார்த்திக் கொடுத்த ப்ராமிஸ கீப் அப் பண்ணதுக்கு ஏ உன்ன மாதிரி இருக்கல உன்ன மாதிரி இருக்க கார்த்திக் குழந்தைக்காக தானே வந்திருக்க உனக்காக I left my job. வேலை விட்டு வந்துட்டேன் I love you. என்ன பாக்குறீ? என்னடா ஒரு ஏழந்தா கர்ப்பிணி பொண்டாட்டியை இப்படி எல்லாம் பாத்துக்கறா? நாம பார்வ பாத்துக்கலேன தானே? அப்படி மட்டும் நடந்துருந்தது என்னடி புள்ளைய பெத்தனே உங்க அம்மா தூங்கும் போது கொழவி கல்ல போட்டு கொன்னிருப்ப ஆமா அடிக்கடி என்ன உங்க அம்மா கிட்ட போன் பண்ணி விசாரிச்சது தெரிஞ்சதுனால உங்க அம்மா தப்பிச்சா என்னடி சொல்ற என் பேரு பார்வதிதான் எங்க ஆத்துல எனக்கு இன்னொரு பேரும் வெச்சிருக்கா பத்ரகாளின்னு பார்வதியோ பத்ரகாளியோ அண்ணா எங்க அம்மா கிட்ட பாத்து நடந்துக்க என்ன சொல்றீல் எங்க பாட்டி தூங்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனதா எல்லாரும் சொல்றாங்க ஆனா இங்க சொந்தக்காரங்க மத்தியில ரொம்ப டார்ச்சர் பண்ணதால தலகாணி வெச்சு அம்மிக்கு எங்க அம்மா கொண்டதா ஒரு ரூமர் இருக்கு ஓஹோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அட ரூமர் இருக்குன்றா இதுல நான் என்ன நினைக்கிறது நீ தான் பாத்து நடந்துக்கணும் அந்த கிழவி உங்க அம்மா கொண்டது ரூமரா தான் இருக்கு என்கிட்ட ராங் கட்டணும் வேங்கோ நாளைக்கு காலையில குடுக்குற காஃபில விஷத்தை வச்சு அந்த காஃபியவே கடைசி காஃபி ஆக்கிடுவேன் என்னடி சொல்ற அத சொன்னேனே நேக்கு பத்ரகாளின்னு இன்னொரு பேரும் இருக்குன்னு இருக்கட்டும் இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம் இதில இருந்து உங்களுக்கு என்ன தெரியிறது? பாரு மட்டும் இல்ல எல்லா பொண்ணுகளும் அன்பா இருந்தா உயிரை கொடுப்பாங்க இல்லனா உயிரை எடுப்பாங்கன்னு தெரியும். சொல்லாதீங்க. செய்ங்க. வாங்க. ஓகே ஓகே. கம் பேபி கியூட் பேபி. சீக்கிரம் வரமா. நோ டென்ஷன். நோ டென்ஷன்.